வாடா கண்ணு, இந்த குதிரை சவாரிக்கு போனால என் உயிர் என்கிட்ட இருக்கிறது இல்ல. ஏன் அத்தை, நான் தான் தினம் போறேன். என்னமோ அம்மா, புது குதிரை முரட்டுத்தனம் வேற. அதெல்லாம் என்கிட்ட நடக்குமாத்த. உனக்கு என்னம்மா இளங்கண்ணு பயமறியாம பேசுற. இந்நேரம் நீ வராம இருந்ததுக்கு உங்க அம்மா மாத்திரம் இருந்திருந்தா உன்னை தேடிக்கிட்டு அங்கெல்லாம் ஒடியாந்துருப்பா. என்ன அத்தை, அம்மாவை விட 1000 பங்கு என்ன பாத்துக்க நீங்க தான் இருக்கீங்களே. சரிம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு வா. தடையா சீக்கிரம் வண்டியை கட்ட சொல்ல, ஐயா ஊருக்கு போக போறாரு. சரிங்க அப்பா ஊருக்கு போறாரு அத்தை. ஆமாண்டா கண்ணு, உனக்கு மாப்பிள்ள பாக்கத்தான். மாப்பிள்ளையா? ஏமா அத்தை, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். இதென்னடி கூட்டா இருக்கு. என்னக்காது உன் மக சொல்றத கேட்டியா தம்பி? என்ன மாப்பிளைய அவளுக்கு பிடிச்சாதான் கட்டிக்குவாளாம். வாஸ்தவம் தானேக்காது, அந்த காலம் போலயா இது? இப்பதான் பொண்ணை மாப்பிள்ள பாக்குறதும் மாப்பிள்ளைய பொண்ணு பாக்குறதும் சகஜமாயிட்டுதே. அதுக்கு என்ன, உங்க ஒரு இஷ்டப்பிரகாரம் செய்துட்டா போகுது. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னக்காது இந்நேரம் குமார வீரன் இருந்தா நீ மாப்பிளைய தேடி இப்படி அலைய வேண்டி இருக்குமா? ரெண்டு பேருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. அந்த அபர்த்தம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு. என்னக்கா அதையெல்லாம் நினைச்சு இப்ப என்ன பிரயோஜனம்? நான் நல்ல காரியத்துக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா. சரிக்கா, நான் போயிட்டு வரட்டுமா?
அம்மா போங்க வர நான் போயிட்டு வரமா அத்தை அத்தா வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஏம்மா உனக்கு அத்தானை ஞாபகம் இருக்கா இல்லாம என்ன அத்தை சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டதை மறந்துட முடியுமா அத்தை என்ன தேடி யாராவது வந்தாங்களாடா ஆமாங்க அஜமா யாரா நீங்க வீட்டுல இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லி ஜானகி அம்மா ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க என்னடா சொன்ன வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டாங்க சீ முட்டா நான் ஊர்ல இல்லன்னு சொல்லக்கூடாது சொல்லத்தான் நினைச்சேன் நீங்க ஒரு நாள் பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சீங்களே அந்த ஞாபகம் வந்துச்சு சரி சரி ஜானகி வந்தா நான் ஊர்ல இல்லன்னு சொல்லிடு சரிங்க டே காத்து வரேன் வருவான் உடனே அனுப்பு ஜாக்கிரதை ஆயிடுங்க காத்தராயன் தான் வரான் காரியம் வெற்றி நீங்களா வாங்க வாங்க ஆமா ஐயா எங்க வேற இருக்காருங்க வேற யாரும் இல்லையே உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காருங்க பாத்தியா அவங்க செஞ்ச அக்கிரமத்தை யாரேஜமா வேற யாரு அந்த முட்டாள் சொக்கேசம் என்ன மருமகன் ஏத்துக்க மாட்டானா இந்த புத்தி கெட்ட பூங்கோதையும் அப்படித்தான் சொல்றாளா இவளுக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ள கிடைக்கவா போறான் காத்தவராயா இந்த அவமானம் என்னால தாங்கவே முடியல எஜமா நீங்க ஊன்னு சொல்லுங்க ஆரியமால மதுரை வீரன் கதையை நடத்திடுறேன் அப்ப பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாம்ங்கிற சம்பாஷ் காத்தவராயா நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் எஜமா இந்த புராணத்துல கூட ருக்குமணி கல்யாணம் இப்படித்தான் நடந்ததான் வாஸ்தவம்தான் ஆனா அது ருக்மணி இஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்ட கல்யாணம் இங்கேதான் பூங்காதுக்கு இந்த பேச்சே பிடிக்கலையே நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியா போடுங்க ஆமா ஆமா அப்படின்னா இன்னைக்கே இன்னைக்கு வேண்டாங்க நாளைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன் சார் சார் இன்ஸ்பெக்டர் வர்றார் சார் நீலம்பட்டி கொலைக்கேஸ் விஷயமா ஏதாவது தெரிஞ்சதா 543254 ஒரு கேஸுக்காக துப்பு கிடைக்கல கிடைச்சிருந்தா பழைய இன்ஸ்பெக்டர் ஏன் சார் இந்த ஸ்டேஷனை விட்டுட்டு போறாரு அது சரியா இந்த மலக்கள்ளன் காத்தவராய ரெண்டு பேர் மேலையும் ஏகப்பட்ட கேஸுங்க இருக்க அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஐயா தெரியும் சார் யார் அவங்க அவங்க கடவுள் அவதாரம்ங்க என்னையா உளர்ற பின்ன என்ன சார் சில பேர் சொல்றாங்க அவங்க இருக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க அவங்க இல்லைன்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் வேற வேறன்னு சொல்றாங்க ஒண்ணும் புரியல சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு என்னையா நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவ போல இருக்கு இந்த பாரு இந்த பேச்செல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல இனிமே நீயே நேர்ல போய் இந்த கேஸுகளை எல்லாம் நீ தான் கண்டுபிடிச்சாகணும் சார் ஒரு வார்த்தை என்னையா அது சார் எனக்கு மூணு ஆண் குழந்தை ஆறு பெண் குழந்தை ரெண்டு சம்சாரம் ஒரு அம்மா ஒரு அப்பா நானு நான் ஒருத்தன் சம்பாரிச்சு இவ்வளவு பேரும் பிழைக்கணும் சார் நான் போயிட்டா இவங்க கதியெல்லாம் என்ன சார் ஆகிறது அதுக்கு என்னையா இப்போ வேற ஒண்ணும் இல்லை சார் இந்த மலைக்கள்ளனை பிடிக்கிற விவகாரத்தை வீடு வாசல் இல்லாத பிரம்மச்சாரியா பார்த்து தள்ளி விட்டுறலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் வேண்டாம் சார் இப்படி பயந்து சாகுற மனுஷன் எதுக்கையா போலீஸ் சேர்ந்த பிழைக்கிறதுக்கு இன்னும் ஒரு மாசத்துல மலைக்கல்லனை பத்தி சரியான தகவல் நீ கொண்டு வரலன்னா டிஎஸ்பி கேள்வி உன்னை இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்திரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவேன் சார் நீங்க நல்லா இருக்கணும் அப்படியே செய்யுங்க நான் இந்த ஸ்டேஷனை விட்டு போனா போதும் சார் எங்க குடும்பம் உங்களை சாகுற வரையும் தான் யாரோ அவர் ஊரே
அம்மா யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்குது, உங்களை பார்க்கணுமா? யார் அது? இருமா, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ஆமா, அவன் முகரக்கட்டைக்கு பூங்கொலையா குடுக்கறது ஒண்ணுதான். தாலிப்பய என்னத்த என்ன பத்தி என்னமோ பேசினா பிள்ளை இருக்கே. பாத்தியாமா, அந்த பைய வீரராஜன் அயோக்கித்தனத்தை இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட்டியாந்து இப்ப உன்ன கட்டிக்கு போறேன்னு மோசம் செய்ய பாக்குறானா? அந்த ஆளுக்கு இதுதானே வேலை. ஆமா, இந்த பொண்ணு யாரத்த? இவங்க அப்பா எங்க ஊர்ல பெரிய நாதசுர வித்வான், தங்கமான ஆளு. உங்க மாமாவுக்கு ரொம்ப வேண்டியவரம்மா. அப்படியா? ஏம்மா, இந்த ஆளை நம்பி வந்துட்டியே. உன்னை போல எத்தனை பேரை கெடுத்திருக்காரு தெரியுமா? என்னமோமா, கல்யாணம் செய்துக்கிட்டு கௌரவமா குடும்ப வாழ்க்கை நடத்தலான்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஆனா இப்படி மோசம் பண்ணுவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. இப்பதான் என்னம்மா, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. என் கையிலயா? ஆமா. பெண்கள் நினைச்சா முடியாத காரியம் ஒண்ணு இருக்கா? நீ படிச்ச புத்திசாலி பொண்ணு, இனிமே நீ வாழ்க்கையில சுகப்பண்ணுவனா எப்படியாவது கஷ்டப்பட்டு நீதான் அவரை நல்ல வழிக்கு திருப்பணும். ஆமாம்மா, அதுதான் நல்லது. நானும் தம்பி கிட்ட சொல்லி உனக்கு ஒரு குறவும் வராம பாத்துக்கிறேன். அப்போ நான் வரேம்மா. மகராஜிய போயிட்டு வாமா. நீங்க எங்கேயே இருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நமஸ்காரங்க. அரே கருப்பையா, ஆ ஆ ஆ, என்ன சௌக்கியம் இருக்கா? என்ன சௌக்கியங்க, நவகிரகம் மாதிரி 9 குழந்தைங்க இருக்குதுங்க. அரே தசாவதாரத்துக்கு ஒண்ணுதான் பாக்கி? அது கூட தயாராகுதுங்க, 9 மாசம். என்ன குழந்தைங்க, என்ன குடும்பங்க. அடடே, நான் சொல்ல மறந்துட்டேனே, எங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வந்திருக்காரு. அரே இன்ஸ்பெக்டர் சாப்பிட்டு வெளியே போட்டிருக்கான். அரே எடுத்தாயா, எடுத்தாயா? அரே சலாம் அலைக்கும் சிந்து சாம். அலைக்கும் சார். வாங்க வாங்க, ஆவுஜி ஆவுஜி, பைட்டிய பைட்டிய. அரே மஜித் ஜிஷா, ஏதோ கரம் சாலா. அச்சா சார், யா சாஹாப் இந்த பக்கம் மெகப்பாரி செஞ்சிருக்கா? ஒண்ணும் இல்ல சார், உங்களை பார்த்துட்டு போலாம்னு தான் வந்தோம். ஆமா சார். அரே என்னாச்சா போய் பேசுறான்? போலீஸ் வேலை இல்லாம சும்மா வர்றான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த ஊருக்கு புதுசு, உங்களை போல 4 பெரிய மனுஷாலை அறிமுகப்படுத்தி வைக்கலாம். ஆறுமுகம் ஐயா, ஆறுமுகம். போலீஸ்காரன் திடீர்னு வீட்டுக்கு வந்தா நம்ம மனசு பட்டிக்கு அடிக்கிறான். பெரிய மனுஷாளுங்க எல்லாத்துக்குமே அப்படித்தாங்க. இன்ஸ்பெக்டர் ஜி, எருவம்பட்டி கிராம கொலை நடந்தான்ல, ஆளை பிடிச்சான்? கைக்கு கிடைச்சாதான்களை பிடிக்க முடியும். அதே ஆள் நிம்பல் முன்னால வந்து நிப்பான், பின்ன அவன் கூடவே ஓட முடியுங்களா? இன்ஸ்பெக்டர் சாப், இப்படி ஆள் நம்மளுக்கு இல்லாம இல்ல. நம்ம ஊர்ல சும்மா சும்மா கொலை கொலை ஜாஸ்தி ஆகுறான். நிம்பல் ஊருக்கு புதுசா வந்திருக்கான், கஷ்டப்பட்டா நல்ல பேர் வாங்குறான். அதுக்காக தாங்க உங்களை போல பெரிய மனுஷா சகாயத்தை எல்லாம் நாடி வந்திருக்கிறோம். நிம்பல் என்ன சொல்றான் நம்ம செய்யறோம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம வட்டாரத்துக்கு 50,000 ரூபாய் வசூல் செய்யணும்னு ஆர்டரு. 50,000? எதுக்குயா? வார் பண்ணுங்க. என்னையா இது அநியாயம்? எங்கேயோ சண்டை நடக்கா நம்மகிட்ட பணம் கேட்கறான். அங்க நடக்கிற சண்டை இங்க வராம தடுக்கிறதுக்கு தாங்க பணம் கேட்கறாங்க. நல்லா சொல்லாயா, பணம் வழியில கொட்டி சண்டை வராம தடுக்கிறான். ஆமாங்க, ஏதோ கவர்மெண்ட் ஆர்டரு. நாங்க வந்ததுக்காவது நீங்க இன்ஸ்பெக்டர் சார், நிம்பல் பேச்சு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இருக்கிறான். எத்தனை போட சொல்றான்? ஒரு 10,000ஆவது? ஒரு 15,000ஆவது? அச்சா சார், 30,000க்கு போட்டிருக்கான். பாஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே கேட்டிருப்போம் சார். என்ன பேச்சியா பேசான்? கம்மி கேட்டா ரொம்ப போடுறான், ரொம்ப கேட்டா கம்மி போடுறான். பாஸ் அதுவும் நியாயம் தான் சார், நாங்க வர்றோம். அரே டேரோயா, சாயா சார் போறான். அரே மஜித் ஜீஷா, ஜல்தி ஆரே. கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், கல்யாணம் இல்லாமலே காதலர் வாழ முடியாதா? வாழ முடியும், இங்கல்ல கந்தர்வ லோகத்தில். இந்த லோகத்திலும் அப்படி இருக்க முடியாதா? மாதவி கோவலன் இருக்கவில்லையா ஜானகி? இருந்திருக்கலாம். அந்த மாதவி கண்ணகிக்கு பிற்பாடு வந்தவள், ஆனால் இந்த மாதவி தான் உங்களுக்கு கண்ணகி, ஞாபகம் இருக்கட்டும். இவ்வளவுதானே? கண்டிப்பாக நீ நினைப்பது நடக்கும். இப்பொழுது வீட்டுக்கு போ, நான் வேலைகளெல்லாம் முடித்துக் கொண்டு வருகிறேன். கண்ணல்ல
போய்வாமா. போகிறேன் அத்தான். உங்களை நம்பி வாழும் இந்த அபலையை ஏமாற்றி விடாதீர்கள். கவலைப்படாத ஜானகி, போய்வா. நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு, பாளை கமுகு பரிசுடை பந்தற்கு கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான், கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான், ஓர் காளை புகுத கனா கண்டே தோழினான். இந்தாம்மா இந்த பால் சாப்பிடுறேன். மரியாய், விடிய காத்தால விருந்தாளிங்கெல்லாம் வர்றாங்க, நேரத்துல எழுந்திரிச்சு காபி பலகாரம் தயார் செய். சடையா டேய். ஏம்மா கூப்பிட்டுங்களா? வண்டிக்காரங்கிட்ட சொல்லி சரியா ரெண்டு மணிக்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வண்டி ஓட்டிட்டு போக சொல்லு. எதுமா வர்றாருங்களா? இல்ல, சும்மா அப்படியே போய் ஸ்டேஷனை பார்த்துட்டு வர்றது. சத்தம். இந்த மடையா ஐயா வர்றாருடா. எனக்கு தெரியும்மா, எஜமா சம்பந்திங்களோட வரப்போறாரு. உங்கம்மா நாளைக்கு பொட்டு பார்க்க வர்றாங்க, நேரத்தோட படுத்துக்க. ஆமாம்மா, நேரம் வச்சு போய் படுத்துக்கோ. ஏ சடையா, கதவெல்லாம் சரியா சாய்ச்சிருக்கான்னு பார்த்துட்டு போய் படுத்துக்கோம்மா. நீ யார் இப்படி வெளிக்கத்துக்கு வா? பயப்படாதீங்கம்மா, வாங்க. என்னை தொட உனக்கு என்ன தைரியம்? மரியாதையாக இந்த இடத்தை விட்டு போய்விடு. இல்லை, நான் ஒண்ணும் கெடுதல் பண்ண வரலம்மா, பயப்படாதீங்க. யாருடன் இந்த விளையாட்டு? இங்க உனக்கு என்ன வேலை? எல்லாம் உங்க நன்மைக்காத்தாமா. கொஞ்சம் பெரிய மனசு வச்சு என் கூட வாங்க.
வரலையா? சரி, உன் வண்டி ஓட்டியா? ரோட்ல குறுக்கப்பட்டிருக்க வண்டி கட்டி வந்து மேல இருந்து என்ன நல்லா தூங்குறான் போல் இருக்குங்க. எவனும் குடிச்சிட்டு ரோட்ல வந்து கிடக்குறான். அவன் காலை முடிச்சுட்டு அப்படி ஒரு ஓரமா போடுறான். கலதப்பயிரு ஏன் இப்படி குடிச்சிட்டு ரோட்ல வந்து அவசப்படுறானுங்க? என்னடா அது, ஏதோ கடிச்சுட்டா? இல்லைங்க, கையெல்லாம் பச பசம் ஒட்டிக்கிச்சுங்க. வீடெல்லாம் திறந்து கிடக்குங்க. ஒரே இருட்டு. எத்தனை கத்தி கத்தி பார்த்து யாரும் பதில் கொடுக்கலங்க. வண்டியில வந்தாரு. நமஸ்காரம் சார். ஓஹோ, நீங்க தான் ஊர்ல இருந்து வந்ததோ? ஆமாங்க. முதலியார் வாழுங்க. தெரியலீங்களே, இங்கதான் இருப்பாங்க. இங்க சத்தம் கேட்குது சார். சார், ஊட்டி இருக்கு, உள்ள சத்தம் கேட்குதே. டேய், யார் ராணி? உள்ளத சொல்லு. ஆமா, ஒரு வேளை ஏசிக்காக இருக்குமோ? பேசாம இல்லையா? ஏய், அந்த கூட்டோட கட்டி போட்டு போய் அவங்க எல்லாம் வெளியே சுத்துவாங்க. அங்க இருந்து வேற ஆள் வருது. உயிரோட இருக்காங்க. செத்து தொலைச்சிருந்தாங்க, எங்க பிராணம் போயிடும். என்ன மாதிரி யாரும் இல்ல, ஒத்தனையுமே காரணங்களா பாத்துக்கலாம். உள்ள போய் பாக்கலாம். கொஞ்சம் பாத்துங்க, உள்ள போயிட்டு வந்துடுறேன். ஏய், நல்லா கவனிச்சு பாத்துங்க. ஏய், 24 எல்லாரும் வாங்க சார். என்ன மாதிரியா யாருமே அனுப்பிடுங்கயா? இல்லைங்க, தூங்குவத படுத்து தூங்குறது மேலதானே. ஆமா, அங்க போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாம். இங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் போய் பாருங்க. ஏய் தக்கை, உங்க போய் பாருங்க. நல்லா
இந்த மாதிரி செடி உங்க பங்களாவில் இருக்கா? என்ன செடியா இருக்கு? இந்த மாதிரி செடியா இல்லையே, நான் பார்த்ததே இல்லை சார். பயம் இல்லை, மருந்து கொடுத்த சாமி. இது அவசரமா கொடுக்க சொன்னாங்க, இதுல இருக்கிறபடி உடனே செய்யணுங்க, இல்லைன்னா ரொம்ப ஆபத்து. இந்த சொக்கேச முதலியார் வீட்டில் யாருக்கு பச்சிலை விஷம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இத்துடன் அனுப்பியிருக்கும் மூலிகையை கசைக்கு முகர செய்யவும், படித்தவுடன் கடிதத்தை கிழித்து விடவும். ஆணை மலைக்கள்ளன். இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை சார். டாக்டர் நாட்டு மருந்து கொடுக்கிறார் சார். நாட்டு மருந்தா? ஆமா சார், ஒரு பச்சையை கசுக்கு வீட்டில் வைக்கிறார் சார். ஆஹா, சரி வாய் தூங்குவதை எங்க சார்? சார் இப்போ ஒன்றும் பேச்சு கொடுக்காதீங்க, ரெஸ்ட் வேணும். ஜாக்கிரதையா பாத்துங்க, காலையில வந்து பாக்குறேன். என்ன 441? எஸ் சார். என்னையா அது? ஒண்ணுமே புரியலையே சார். பணத்தை கொள்ள அடிக்கிற திருடனை பார்த்துருக்கேன், இந்த ஆளை கொள்ள அடிக்கிற திருடனை நான் பார்க்கவே இல்லை சார். டாக்டர் சார். சரி, நீ நம்ம ஆளுகளை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போ. எஸ் சார். நான் இதை வந்துடுறேன். ஏ 24-29 வாங்க சொல்றேன். என்ன டாக்டர் சார், என்ன அது? என்னமோ நாட்டு மருந்து கொடுத்தீங்களாமே. அது ஒரு ரகசியம் சார், அப்புறம் சொல்றேன். வீரராஜன் பேசிட்டு இருந்த நேரில் கேட்டேன், கையில சிக்கி இருந்தா சீக்கிரம் கொண்டு வாங்க. போய் மிளகோட வச்சு அரைச்சு சாறு பண்ணி கொண்டா ஜல்தி. அயோத்தி பசங்க எல்லா நகைகளையும் திருடிக்கிட்டான். போய் சுற்றுவாசம் கவனிச்சுக்க. ஏய் சீக்கிரம் போய் சாறு கொண்டு வா. என்னம்மா படிச்ச பொண்ணா இருக்க, நீ நான் மரியாதை இல்லாம பேசுறிய. நீ மரியாதைக்கு பாத்திரமானவன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்னம்மா அது, நரைச்ச முடி, முதிர்ந்த வயசுக்காவது மரியாதை கொடுக்கணும்னு நீ படிச்ச புத்தகங்களை சொல்லலையா? காட்டுல மிருகங்களை போல தெரியும் திருடருக்கு மரியாதை கொடுக்கணும்னு எந்த புத்தகத்திலும் நான் படிச்சதில்லை. திருடன்களுக்கு இல்லாம இருக்கலாமா? உயர்ந்த வழக்கங்களோடு ஒழுங்கான வாழ்க்கை நடத்தும் பெரிய குடும்பத்தை சேர்ந்த உனக்கு கீழோராயினும் தாழ உரேங்கிற நீதிமொழி தெரிஞ்சிருக்க வேண்டாம். அது இருக்கட்டும், நீர் யார்? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல மருந்த சாப்பிடு. ஐயா இந்த மருந்து எனக்கு வேண்டாம், எங்க அத்தைக்கு அனுப்பி வைங்க.
அந்த திருடன் இங்க பேசிக்கிட்டதுல இருந்து எங்க அத்தை ஆபத்துல இருக்கிறதாக தெரியுது. உன்னோட அத்தைக்கு நான் ஒண்ணுமே அனுப்பிச்சிட்டேன்மா. இது நேரம் அவங்க சௌக்கியமா இருப்பாங்க. நீ இதை சாப்பிடு. எனக்கு மயக்கம் ஒண்ணும் இல்லை. நான் அப்படி நடிச்சேன். கெட்டிக்காரு தான் மாமே. மறந்து வேண்டாம், கொஞ்சம் தண்ணியால் சாப்பிட. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க யாரு? இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏமா பயப்படுற, என்னால உனக்கு ஒருவித கெடுதலும் வராது. நான் உனக்கு உதவி செய்யத்தாம வந்திருக்கேன். அப்படியா? நீங்க எனக்கு உதவி செய்யறது உண்மையான உடனே என்னை என் வீட்டு கொண்டு போய் சேர்த்துடுங்க. வேண்டாமா, வயசுல பெரியவன் சொல்றத கேளு. காத்து வரா, இந்த ஆளுங்க நம்ம தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போறது ஆபத்தை விரைச்சு வாங்குற மாதிரி. மண்டபம் அங்க தங்கிட்டு விடிஞ்சதும் தக்க துணையோட நான் அனுப்பி வைக்கிறேன். ஆமா வா, ஆமா பயப்படாத வா. ஒன்னும் நினைச்சுக்காதம்மா, என்னை யாராவது தூக்கத்தேந்து எழுப்பினா நான் இப்படித்தான் பதறை அடிச்சுக்கிட்டு எழுந்திருப்பேன். அது போகட்டும், பொழுது விடிஞ்சாச்சு, என்னை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க. முடியாதம்மா, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போறது ரொம்ப பெரிய ஆபத்து. போகலன்னா ஆபத்து. அப்பாவும் அத்தையும் என்ன காணாம எப்படி துடிக்கிறாங்களோ. அதுக்காக வலையில இருந்து தப்ப கண்ணீர் சிக்கறதா? அதைத்தான் நானும் சொல்றேன், என்னை உடனே வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஓ, என்னைய நீ நம்பலையா? சரிதாம்மா, இது நல்லதுக்கு காலம் இல்ல பாரு. அதுக்கு இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்னோட வர உனக்கு பயமா இருக்கு, உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுனா எனக்கு பயமா இருக்கு. இந்த பாருமா, இந்த காத்தவராங்க ஆளுங்க போயிடுவாங்கன்னு நான் நம்பினேன். ஆனா அந்த பசங்க இங்க சுத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்த தடவை அவங்க கையில சிக்கின அப்புறம் தப்புறது ரொம்ப கஷ்டம். நான் வயசுல பெரியவன், சொல்றத கேளுமா. அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு போறதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றீங்களா? வழி இல்லாம என்னம்மா, சமயம் பார்த்து நானே உன்ன உன் வீட்டுல கொண்டு போய் சேர்க்கிறேன். அது வரையிலும் என் வீட்டுல இரு. உங்க வீடா? அது எங்க இருக்கு? அதோ அந்த மலைக்கு அந்த பக்கம். ஆமா Oh.
நம்ம மாடு ஒண்ணு கைத்தாவுத்துட்டு ஓடிடுச்சு. நான் துரத்திட்டு போறப்ப நாலஞ்சு ஆளுங்க ஒரு கட்டில தூக்கிட்டு போனாங்க. நான் பயந்து போய் ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனுஷனாட்டமா அப்பயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றது இல்ல. எந்த பக்கமா போனாங்க? இந்த பக்கம் தாங்க. இந்த பக்கமா? சரி வா, எங்கதான் போடுவானுங்கன்னு பாத்துறேன். நேத்தே இந்த தகவல் கிடைச்சிருந்தா எல்லாரையும் பிடிச்சி ரம்டா பண்ணி கொண்டான்னு தள்ளியிருப்பேன் சார். அது இருக்கட்டும் ஐயா. இது என்னையா அது? தினசரி ஒவ்வொரு புது புது கேஸ் வந்துகிட்டு இருக்க, இது என்னன்னு எனக்கு அர்த்தமே புரியலையே. அட ராமா, முகம் தெரியாம இல்ல புள்ளி குத்திருக்கானுங்க. முத்தா, நீ போய் ஒரு வண்டியை கூட்டிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. ஏய், இந்த மோத்தத்தோட ஆளை பாப்போம். ஏய்யா, இவனுங்க அந்த மேல பாக்கம் காத்தவராயனுடைய ஆளுங்கள்ல பார்த்தா அப்படித்தான் சார் தெரியுது. நல்லா சர்ச் பண்ணியா அவங்க. சார், நகை கிடைச்சது சார். ஜடம் இல்ல.
விஜயபுரி இளவரசி பூங்கோதை அம்மா திறந்தாளியாக வந்திருக்கிறார்கள் என்று என் ராஜ்ய மக்களுக்கு அறிவிக்கிறேன். ஐயோ பாருங்க நகையெல்லாம் திருடிட்டாங்களே. சரி சரி உடம்பெல்லாம் மண்ணும் தூசியும். பூங்கோத இந்த அம்மா தான் சின்னி, இது அள்ளி, இது வள்ளி. சின்னி பூங்கோத அழுத்து கரைச்சி போய் வந்திருக்கு, கவனிச்சுக்க. நான் போய் அப்பாவை பார்த்து வந்துடுறேன். அம்மா சங்கோஜப்படாதம்மா, இதை உன் வீடு போல நினைச்சுக்கம்மா. வள்ளி நீ போய் அக்காவுக்கு ஸ்நானத்துக்கு ஏற்பாடு செய்யம்மா. வள்ளி நீ இருந்து அக்கா கூட்டிட்டு வா. அக்கா வாங்க சாப்பிட. எனக்கு சாப்பாடு வேண்டாமா? சாப்பாட்டு மேல என்னக்கா கோபம்? எனக்கு யாரு மேலும் கோபம் இல்லம்மா. அக்கா உங்களுக்காக சின்ன மாப்பிள் கட்டி வச்சிருக்காங்க. நான் வருவேன் முன்னாலேயே தெரியுமா? ஓ தெரியுமே. ஓ எல்லாம் முன்னேற்பாடாகவே நடந்திருக்கா. வாங்கக்கா சாப்பிடலாம். பூங்கோதை என்னை தெரியவில்லையா பூங்கோதை? என்ன ஆச்சரியப்படுகிறாய்? எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்கிறதா? நீர் யார்? என்னம்மா உன புகாரம் செய்த மனிதன் அதற்குள்ள மறந்து விட்டாயே. என்ன இது ஒரே மாயாஜாலமா இருக்கிறது? நீர் யார்? நான் யார் என்பது உனக்கு தெரியுமே. என்னை பற்றி எத்தனையோ முறை கேள்விப்பட்டிருப்பாயே. என்னையா இது விளையாட்டு? உங்களை எனக்கு எப்படி தெரியும்? சரி நான் யார் என்று சொல்லுகிறேன், நீ பயப்பட மாட்டாயே. பூச்சாண்டி காட்டுகிறீரா? நான் என்ன பச்சை குழந்தைய? அப்படியா, தைரியப்படுத்திக்கொள். நான் யார் தெரியுமா? மலைக்கள்ளன். மலைக்கள்ளன் கொள்ளையடிப்பதே தொழிலாக கொண்டிருக்கும் அந்த மலைக்கள்ளனா? ஆம். மனிதர்களை வெட்டி சாய்க்கும் குட்டி சாத்தா நண்பர்களை அந்த மலைக்கள்ளனா? ஆஹா, அப்படித்தான் சொல்லுகிறார்கள். சொல்வதென்ன? சென்னை மோசம் செய்து இந்த கூண்டில் அடைப்பதற்கு தானே கிழவன் வேஷம் போட்டுக் கொண்டு வந்தேன். ஐயோ, வேட நம்புக்கு தப்பிய புறா பருந்திடம் சிக்கிய கதையாக விட்டது. நீர் யார் என்பது அப்பொழுதே தெரிந்திருந்தால் அந்த புலிக்கு இரையாகி அதன் பசியாக ஆற்றிருப்பேனே. பதட்டப்படாதே பூங்கோதை, புலிக்கு இரையாக்குதா உன்னை அந்த நாசகாலில் இருந்து காப்பாற்றினேன். தெரியும் ஐயா உடைய மோசம் எல்லாம். அடுப்பூதும் பெண்டானே அவளை கேது துணிச்சல் என்ற ஆணவத்தால் பேசுகிறீர். மரியாதையாக என்னை வீட்டுக்கு அனுப்பிவிடும். பூங்கோதை, நான் வாலிபனாக வந்து உன்னை அழைத்தால் நீ வரமாட்டாய் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் வயோதிகனாக வந்தேன். என்னால் உனக்கு ஒரு கருதியும் வராது. உனக்கு ஆதரவளிக்கவே. நீர் என்ன எனக்கு ஆதரவளிப்பது? அதோ தெரிகிறது, அந்த அறிவு எனக்கு ஆதரவளிக்கும். அதில் விழுந்து என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். பூங்கோதை அறம் இல்லாமல் பேசாதே. நான் வேடமிட்டது வேட்டையாடுவதற்கல்ல. பூனையிடம் இருந்து மீட்ட கிளியை கூண்டில் அடைக்கும் கொடியவன் அல்ல நான். நீ விரைவில் சுதந்திரமாக பறந்து உன் வீடு போகலாம். சுற்றி இருக்கும் வல்லூர்கள் தொலையட்டும் என்று தான் எதிர்பார்த்திருக்கிறேன். இதில் சூதோ சூழ்ச்சியோ கடுகளவும் கிடையாது. ஆமா அம்மா, உனக்கு ஒரு குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். சின்னி பூங்கோதை மிகவும் பயந்திருக்கிறார், அவளுக்கு சமாதானம் சொல்லு. பூங்கோதை நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மலைக்கள்ளம் ரொம்ப கண்ணியமானவர். உன்னை உன் வீட்டு சேர்க்கறது என் பொறுப்பு. ஒரு பெண்ணின் வார்த்தை கூட நம்ப கூடாதா? வாமா போகலாம். நீ இங்கே இருமா, நான் போய் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். என்னையா ஒரு கேஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் சார். வெரி குட். என்ன கேஸ்? லைட் இல்லாம சைக்கிள்ல போனேன் சார். ஏப்பா லைட் இல்லாம சைக்கிள்ல போனியா? எரிஞ்சிட்டு இருந்தது சார், வழியில அணைஞ்சு போச்சு. என்னப்பா பாத்தியா? ஆமா சார். என்ன பார்த்தேன்? லைட்டை தொட்டு பார்த்தேன், சூடா இருந்தது சார். உனக்கு என்ன வேலை? வேலைக்காக சுத்திட்டு இருக்கேன் சார். உங்க அப்பாவுக்கு? அவரும் சுத்திட்டு தான் சார் இருக்கார்.
இதுக்கு முந்தி போலீஸ்ல ஏதாவது சார்ஜ் பண்ணிருக்காங்களா? இல்ல சார். ஏப்பா சைக்கிள்ல லைட் எல்லாம் போனா போலீஸ்காரங்க பிடிச்சுக்குவாங்கன்னு தெரியாது, உனக்கு புத்தி இல்ல? இனிமே சைக்கிள்ல லைட் எல்லாம் போகப்படாது, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங். என்ன கேசியா புடிச்சிட்டு வந்திருக்கேன்? சொத்த கேசி, அவனும் சொத்துக்கு இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்கான், போய் போலீஸுக்கு புடிச்சிட்டு வந்துட்டீரா? ஐயா கேசுனா ஒரு ஸ்ட்ராங் வேணாம், போய் எல்லாம் கேசி புடிச்சிட்டு வந்துட்டார். 441 இல்ல ஏயா, அந்த காத்தவராயன் ஆளுங்க கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன் சார். என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உசுரோட தோலை உரிச்சாலும் உள்ளதை சொல்ல மாட்டானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நான்சென்ஸ், அதையா கேட்டேன். அந்த பூங்கோட விஷயமா ஏதாவது? மலைக்கள்ளம் தான் தூக்கிட்டு போனான்னு சொல்றாங்க சார். அதெல்லாம் பொய்யா, இதெல்லாம் அந்த காத்தவராயன் வேலை. இல்லைன்னா இந்த ஜடவில்லை ஏன் அவன்கிட்ட இருக்கு? ஆமா சார். ஆனா என்னையாவது ஆனாவும் ஆவண்ணாவும் அவங்க ரெண்டு பேரும் முகத்துல கரும்புள்ளி செம்புளி குத்தி இருக்க, அது மலைக்கள்ளனுடைய ட்ரேட் மார்க் சார். அது நம்மளை ஏமாத்துறதுக்காக காத்தவராயன் செய்யற தந்திரம். அப்படி இருக்கலாம் சார். சார் முதலியார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம், உட்காருங்க. நானே உங்களை தேடி வீட்டுக்கு வரலாம்னு இருந்தேன். இந்த ஜடவில்லைய பாருங்க, இது பூங்கோட ஜடவில்லைல. உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது? காத்தவராய ஆளுங்க கிட்ட இருந்து கிடைச்சது. அந்த பையனா இவ்வளவும் செய்யறான் போல் இருக்கு சார். அப்படியும் தீர்மானமா சொல்றதுக்கு இல்லைங்க. நானும் அப்படித்தான் சார் நினைச்சேன். சும்மா ஐயா. ஏன் சார், உங்களுக்கு வேற யார் மாதிரியாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் என்னங்க? இந்த லெட்டரை பாருங்க. என்னது, பூங்கோத மலைக்கல்ல இடத்துலயா? என்ன சார் ஆச்சரியமா இருக்கு? ஆச்சரியம் என்னங்க, அந்த பையன் மருமானம் ஆக போறேன்னு வேற எழுதியிருக்கான். இதோட வேற எனக்கு என்ன அவமானம் வேணும் சார்? ஒரு ஐடியா, நாடகத்துல ஒரே ஆளு ரெண்டு வேஷம் போடுற மாதிரி மலைக்கள்ளனும் காத்தவராயனும் ஒரே ஆள் தான் சார். அப்படியே இருக்கலாங்க. அக்காவுக்கு அந்த மருந்து அனுப்பிச்சது கூட மலைக்கள்ளன் தான். ஓஹோ அப்படியா சார். இன்னொரு ஐடியா, நம்மளை ஏமாத்துறதுக்காக மலைக்கள்ளம் பூங்கோதைய தூக்கிட்டு போயிட்டான்னு காத்தவராயன் தான் சார் எழுதியிருக்கணும். போதையா, உன் ஐடியாவும் நீயும் ரெண்டு பேரும் ஒரே ஆளுன்னு இப்பத்தான் சொன்ன, அதுக்குள்ள வேற வேற ஆளுங்கிறிய, சும்மா கிடையாது. இன்ஸ்பெக்டர் சார், பூங்கோதை எனக்கு ஒரே குழந்தை, எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். இதுக்காக கவலைப்படுறீங்களே? இந்த மாதிரி மொட்டை கடுதாச்சு தினம் எங்களுக்கு வண்டி வண்டியா வரும். தள்ளுங்க குப்பை. முதலியார் வாழ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது பூங்கோதையை கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்துல உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். ரொம்ப தேங்க்ஸ், நான் வர்றேங்க சார். மலை நீ மகள் நீ அல்லவோ
திருட வேண்டும் என்பதற்கு இலக்கணம் இருக்கிறது. திருடுவதற்கு இலக்கணம் வேற? நல்ல வேடிக்கை. இது என்ன வேடிக்கை? உலகத்தில் எல்லாவற்றுக்கும் இலக்கணம் இருக்கிறது. ஆனால் பிறப்பை பொறுத்தல்ல, அவர்களின் சிறப்பை பொறுத்து. ஏன், சகோதருக்கு கூட இலக்கணம் இருக்கிறது. உன்னை ஒன்று கேட்கிறேன், நீ யாரை வேண்டுமானாலும் காதலிப்பாயா? உங்கள் குகையில் தொழிற்சாலை, நடனம், விளையாட்டு எதோ இருக்கிறது. ஆச்சரியமா இருக்கிறதா? பாக்க வேலைக்கு தொழிற்சாலை, அறிவு வளர்ச்சிக்கு பள்ளிக்கூடம், ஓய்வு நேரத்தில் நடனம், விளையாட்டு. இங்கே ஜாதி சண்டை கிடையாது, ஏழை பணக்காரன் என்ற பேதம் கிடையாது, சுயநலம் என்ற எண்ணமே கிடையாது. இங்கு அன்புதான் சட்டம், அறந்தான் நீதி, வார்த்தைதான் நாணயம். ஏன் இந்த ராஜ்யம் பகிரங்கமாக இருக்கக்கூடாது? அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களில் நீயே தெரிந்து கொள்வாய். இன்று நீ புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்துவிட்டு சீக்கிரம் வந்துவிடுகிறேன். நம்ம பேர் என்ன? ஏடு கருப்பையா கொணாருங்க. என் பேர் இல்லடா முட்டாள், உன் பேர் என்ன? அத்திரி மாமன் கத்திரிங்க. உங்க அப்பன் பேரு? அத்திரி மாமன் அத்திரிங்க. உன்னை அடிச்சது யாரு? ஒரு பொம்பளைங்க. அவ பேரு? அங்கம்மா. ஊரு? இதே ஊர் தாங்க. எந்த வீதி? எங்க வீடு தாங்க. அவ வீடு? நம்ம வீடு தாங்க. ஓஹோ, உன் வீட்டில் குடியிருக்கிற பொம்பளையா? ஏண்டா, நீ போய் ஏதாவது கலாட்டா பண்ணிய? அவ என் பொண்டாட்டி தாங்க. வெரி குட். யாரு? உன் பொண்டாட்டியா? பொண்டாட்டி அடிச்சானா போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வந்த? உனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஒன்று தாங்க. எனக்கு எத்தனை தெரியுமா? ரெண்டு. ஒன்று அடிக்கே வருது, ஒன்று இடிக்கே வருது. நான் யார்கிட்ட போயிடா ரிப்போர்ட் பண்ணுறது? போடா போடா பொக்கி பயல. பொண்டாட்டி அடிச்சான்னு போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வந்துட்டான். போய் கால கைய பிடிச்சி சமாதானப்படுத்துவியா? போடா, எப்படியா சமாதானப்படுத்து. பாபா, நெக்ஸ்ட் 441. சார் கேட்டி ஐயா, சிலோன் ராமையா வீட்டுல நகை பெட்டிய காணுமா? நல்ல அதிர்ஷ்டம் சார், நகை பெட்டிய தானே காணும். அட இல்லையா, பொட்டியோட நகையும் தான் காணும். இந்த ரிப்போர்ட்டை பாரு. அப்படின்னா சரி சார், எழுதிக்கிறேன். எழுதுனா மட்டும் போதாது, உடனே ஆளை கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி சார் முடியும்? இதுக்கு முன்னாடி வந்த கேஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருக்க. ஏயா, ஒரு ஆள் கிடைச்சா போதுமே, எல்லா கேஸுக்கும் துப்பு கிடைக்குமே. கிடைக்கணுமே சார். கிடைக்கிறது என்னையா, நம்ம கண்டுபிடிக்கணும். சரி சரி, அந்த பார்ட்டியோட வீட்டு வேலைக்காரனை உடனே கூட்டி வர சொல்லு. நீ சிலோன் ராமையா பிள்ளை வீட்டுக்கு போய் அந்த வேலைக்காரனை குடிய பிடிச்சு நிறுத்துட்டு வா சொல்ற. காத்தவராயா, இந்த பெட்டில் இருக்கிற நவரத்னங்களை பார்த்து சந்தோஷப்படலாமா? நீ சாவி எடுத்துட்டு போயிட்டியப்பா. நான் இங்க வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைஞ்ச மாதிரியா தவிகா தவிச்சு போட்டேன் போ. நானும் அப்படித்தானுங்க, வீடியை வச்சுக்கிட்டு நெருப்பிட்டு இல்லாத மாதிரி இந்த சாவியை வச்சுக்கிட்டு தவியா தவிச்சுட்டேனுங்க. என்னங்க பண்றது, நீருமே கிடைக்கலைங்க. சரி சரி, சீக்கிரம் கட்டித்தரேன். எவனாவது வந்து கதவு தட்டு தொலைக்க போறானுங்க.
ஏஜமா, சிவன் ராமையா எவ்வளவு சந்தோஷமா கட்டி கட்டி வச்சிருக்கான். அவ்வளவு ஜரிய போய் அதுல என்ன இருக்குன்னு பாருப்பா. கல்லு இதுல, இது கல்லுதான், ஆனா பெரிய கல். சபாஷ், இதுல என்ன இருக்கு பாருப்பா. நைஸா இருக்கு. தங்கப்பொடி தங்கப்பொடியா? பெரிய பெரிய பார்க்கலாம். யஜமா, இதெல்லாம் இந்த மலைக்கல்ல வேலைதான். அவனை நான் கண்டதுண்டமா வெட்டல. நான் காத்தறேன் இல்ல. சரி சரி, போப்பா வீராஜ பிள்ளை. வாங்க வாங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அது எங்க ஆள் கொண்டு வரானா? அதை எங்க கொண்டு வரணும் இங்க? ஓஹோ, அப்ப அங்கே போலான்றீங்களா? சரி வேண்டாம் வேண்டாம், அதுதான் இங்கேயே கிடைக்கிறத நிறைய. என்னது பெட்டி நிறைய? வெறும் கல்லும் மண்ணும். சொல்லையா, எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுது என்னத்தங்க? அதுதான் ஒருத்தருக்கான மலைக்கல்ல. எது எடுத்தாலும் அவன் தலையில போட்டுட வேண்டியது. ஏஜமா, என் மேல சந்தேகப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. நீ ஒரு பக்கத்துல ஏஜமா, தண்ணி பாம்பு போல அந்த பய வலியிக்கிட்டே போறான். அவன் தலைய பார்த்து ஒரே போட போட்டுறேன். போடுவ போடுவ, எங்க தலைய பார்த்து போடுவேன். அடே காத்தவராயா, இந்த வார்த்தையை கேட்டு இன்னமா உயிரோட இருக்க? அடடே, இந்த சமயத்துல நீ வேற சேர்த்து தொலைச்சு வைக்காதயா. காத்தவராயா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் தயார். பணம் முடதாங்க நம்ம படையையும் முடக்குது. அதான என் மனசையும் முடக்குது. எஜமா, நீ ஒண்ணு கவலைப்பட வேணாம். இந்த தடவை சரியான புள்ளிய பார்த்து என் கைவரிசையை காட்டிடுறேன். அவசரப்படாதயா, யோஜனை பண்ணி செய்யலாம். வாங்க. மலைக்கல்லனை பத்தி உலகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? உலகம் நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற? என்னை பொறுத்தவரையிலும் நல்லவராத்தான் தெரியுது. ஆனா ஆனா ஊர்ல பல விதமா பேசுவாங்க. உன் சின்னத்தை மேல கூடத்தான் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அவ ஊரை விட்டே ஓடிட்டாளாம். அட, இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்க? மலைக்கல்லனுக்கு உன் குடும்ப விஷயம் எல்லாம் மனப்பாடம்மா. எங்க குடும்பத்து மேல அவருக்கு ஏமாக்குறேன்? என்னை கேட்டு என்னம்மா புண்ணியம்? கேட்க வேண்டியவங்கள கேளு. கேக்குறேன் அம்மா. அவருக்கிட்ட சொல்லி எப்படியாவது நான் வீட்டுக்கு போக ஏற்பாடு செய்யுங்கம்மா. உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு. தூங்குறே, மலைக்கல்லன் சொன்ன சொல் தவற மாட்டார். நீ கவலைப்படாதே, நான் இருக்கேம்மா. நன்றாக தெரியும். அதற்காக ஒரு பெண் தனியாக இருக்கும் அறைக்கு திருட்டுத்தனமாக வருவதா? இதுதான் பெரிய மனிதன் லட்சணமா? இதுதான் உங்கள் ராஜ்யத்தின் சட்டமா? நீ பேசிவிட்டாயல்லவா, இப்போ நான் பேசலாமா? பேசியது போதும், மரியாதையாக வெளியே போங்க. சரி சரி, போகிறேன். ஆனால் நீ எப்போதும் இங்குதான் இருக்க வேண்டும். என்னது என்னென்ன? உன்னை வீட்டுக்கு அனுப்பும் விஷயமா சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தால் குடியே முழுகிவிட்ட மாதிரி குதிக்கிறாயே. எனக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம்? போமா, போய் ஆனந்தமா தூங்கு. போ. நான் எப்பொழுது வீட்டுக்கு போவது? இப்போது வீட்டில் இல்லாமல் காசுலா இருக்கிறாய். உனக்கு எப்பொழுது இஷ்டமோ அப்பொழுது போ. என்னை எது கேட்க வேண்டும்? என்ன விளையாடுகிறீர்களா? இன்னும் நாம் அவ்வளவு தூரம் பழக ஆரம்பிக்கவில்லையே பூங்கோதை. என்னை மோசம் செய்யவா பார்க்கிறீர்? வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைப்பதாக வாக்கு கொடுத்து விட்டு இப்போது அதையும் இதையும் சொல்லி ஏமாற்ற பார்க்கிறீர்கள். பிரசங்கம் முடிந்ததா? இன்று உன்னை அனுப்பலாம் என்றுதான் இருந்தேன் பூங்கோதை. ஆனால் காத்தவராயனுடைய ஆட்கள் வழியெல்லாம் வேட்ட நாய்களைப் போல் மோப்பம் பிடித்து அலைகிறார்கள். இந்த பாட்டை எவ்வளவு காலம் தான் பாடுவீர்கள்? நாளை காலை வரை பொறுத்துக்கொள். நீ வேண்டாம் என்றாலும் உன்னை உன் வீடு சேர்த்து விடுகிறேன். இதுதான் கடைசி. இந்த தடவை உங்கள் வார்த்தைப்படி நடக்கவில்லை என்றால் என்னை உயிருடன் பார்க்க முடியாது. வைத்தியக்காரி, இல்லாதையும் பொல்லாதையும் நினைத்து ஏன் வீணாக மனதை அழைத்துக் கொள்கிறாய்? நாளை காலை 10 மணிக்கு வந்து உன்னை கட்டாயம் அழைத்துக் கொள்கிறேன். Thank you.
விஜயபுரி வீரரமணியே இறங்கி வா. இதை உன் ஊர் என்று நினைத்து விட்டாயா? தனியாக காட்டில் சுற்ற வேண்டாம் எத்தனை முறை சொல்வது? கொஞ்சம் தவறி இருந்தால் சரி சரி வா வா. சார் என்ன சார் பலமா யோஜனை பண்றீங்க? ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. கண்டிப்பா இந்த தடவை 10,000 ரூபாய் விழுந்து ஆகணும். லாட்டரியா சார்? அதான் தினம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது எதுக்கு? இது கிராஸ் வேர்டு பஜில்ஸ் சார். பிரைஸ் விழுந்துச்சுன்னா எனக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்க சார். ஆல் ரைட். கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். என்னது கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏயா கல்யாணம் பண்ணி விட்டவனுக்கு படுற கஷ்டம் போதாதுன்னு நீ வேற வந்து சேர்ந்துக்கணுமா? போய போய வேலை மன கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணம் போயா வேலையை பாருயா. என்னையா விசேஷம் சார்? கேட்டீங்களா சங்கதிய? என்னையாது ஏன் அழுகுற? சொல்லி சொல்ல. அந்த கோரத்தை என் வாயால எப்படி சார் சொல்றது? ஆஹா, வாயால சொல்ல முடியாதாக்கும். இந்தாயா இந்த பேப்பர்ல எழுதி குடிய. இல்ல சார், பூங்கோத அம்மாவ ஒரு புலி முழுங்கிடுச்சு சார். பூங்கோதைய புலி முழுங்கிடுச்சா? நீ பாத்தியா ஐயா? அந்த கன்றாவியே என் கண்ணால வேற பார்க்க சொல்றீங்களா சார்? பார்க்காம இருந்ததே ரொம்ப நல்லதா போச்சு. ஏய்யா பார்க்காம தானே எவ்வளவு கலாட்டா பண்ற? 704 சொன்னா சார். 704 சொன்னானா? அவன் பார்த்தானா? அவனுக்கு அவன் பொஞ்சாதி சொன்னாளாம். அவன் பொஞ்சாதிக்கு யார் சொன்னாங்களாம்? காட்டுல விறகு ஒடிக்க போன ஒரு பொம்பளை சொன்னாளாம். அவன் பார்த்தாளா? அங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்ததை அவன் நேரையே கேட்டாளாம். என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களாம்? ஒரு பொம்பளைய ஒரு புலி முழுங்கிடுச்சு. ஏய்யா அந்த பொம்பளை தான் பூங்கோதைங்கிறது எப்படியா தெரியும்? அதுதான் சார் நம்ம ஐடியா. அடச்சே தாய முடிய, உன் ஐடியாவும் நீயும். ஏயா இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகி இந்த மாதிரி பொய் வந்துகளை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்க, இதுக்கு தானா நீ இங்க இருக்கிற வேலைகளை எல்லாம் விட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு வர்ற? ஓஹோ, இதுதான் நீ செய்யற வேலையாக்கும். இந்த ஐயா இனிமே இந்த மாதிரி முட்டாத்தனமான காரியங்கள்லாம் நீ செய்துக்கிட்டு இருந்த டிஎஸ்பி கேள்வி உன்னை தொலைச்சு விடுவேன். தொலைச்சான் போயா வேலையை பாரு. 441 சார்.
அந்த சிலோன் ராமையா கேஸ் என்னையாச்சு? இருக்குது சார். இருக்காம எங்கயா போயிடும்? ஏதாவது துப்பு கிடைச்சுதான்னு கேக்குறேன். பாத்துக்கிட்டு இருக்கேன் சார். இன்னும் எத்தனை நாளையா இப்படியே பாத்துக்கிட்டு இருப்ப? மேல இருந்து டோஸ் மேல டோஸ் வந்துகிட்டு இருக்கு. கரெக்ட் சார். பாத்துக்கிட்டு இருக்காராம். மலைக்கல்லன் ராஜ்யத்தில் மரத்தில் இருக்கும் பழங்களை உத்தரவில்லாமல் யாரும் பறிக்க கூடாது. ஓஹோ, அப்படியா? பறித்து போன பழங்கள் உத்தரவில்லாமல் கீழே விழலாம கூடாதா? நல்ல கேள்வி கேட்டாய் பூங்கோதை. அதற்கிட்டம் இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் பூங்கோதை. உன்னுடைய நகைகளெல்லாம் கிடைத்து விட்டன. அதை கொடுப்பதற்காக வந்தேன். இதோ எனக்கு வேண்டாம், நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு எதற்கு? பெண் வேடம் போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவே ஏற்படாது பூங்கோதை. ஆண் வேஷத்தில் எனக்கு செய்த உபகாரத்திற்காக பரிசாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நகைகளா பூங்கோதை? எனக்கு வேண்டியது இந்த பரிசல்ல. வேற என்ன வேண்டும்? உன்னை உன் வீட்டில் சேர்த்த பிறகு அதை சொல்லுகிறேன். என்னை எப்போது அழைத்துப் போகிறீர்கள்? இந்திரவே அழைத்துப் போகிறேன். ஆனால் சில நிபந்தனைகள். நிபந்தனை? ஆம். முதலாவதாக உன் முன்கோபத்தை விட்டுவிட வேண்டும். சரி. இரண்டாவதாக உன்னை உன் வீடு சேர்ப்பதற்கு நான் சொல்லும் எந்த உபாயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். கௌரவம் உள்ளதாக இருந்தால் சரி. மூன்றாவது, நீ வீடு சேர்ந்த பிறகு நன்றாக யோசித்து மலைக்கல்லனை பற்றி நீ தவறாக நினைத்ததற்கு வெட்கப்பட வேண்டும். இப்போதெல்லாம் பூங்கோதை, நீ வீடு சேர்ந்த பிறகு வாமா பூங்கோதை. உட்கார். அப்பா, பூங்கோதை அனுப்புவதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்துவிட்டேன். உங்களிடம் சொல்லிவிட்டு போவதற்காக வந்திருக்கிறோம். ஆமாப்பா, நல்லபடியா கொண்டு போய் சேர்த்து பூங்கோதை. எங்க ராஜ்யத்துல இவ்வளவு நாடா எல்லா வேடிக்கையும் பார்த்தியம்மா. உன்னுடைய பாட்டு நடனம் நாங்க பார்க்க வேண்டாமா பூங்கோதை? விடைபெற்றுக் கொண்டு புறப்படும் இந்த நேரத்திலாவது இந்த வேண்டுகோளை நிறைவேற்ற கூடாதா? என்ன அண்ணா, அக்கா ஆட மாட்டேங்கிறாங்களா பாட மாட்டேங்கிறாங்களா? எங்கிட்ட அன்னைக்கே சொன்னாங்களே ஊருக்கு போறதுக்குள்ள நடனம் ஆடுறேன்னு. ஆமா அம்மா, வா. பெண்களாலே உலகிலே, பெண்களாலே
உங்கோதே அழகுக்கு தகுந்த குணம் குணத்துக்கு தகுந்த அறிவு உங்ககிட்ட இருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்ட சார். மகாராஜா போயிட்டு வாமா. போயிட்டு வரேன். 441 எஸ் சார். என்னையா செஞ்சுட்டு இருக்க? குள்ள கேஸ் குலகேஸ் தனித்தனியா பிரிச்சு லிஸ்ட் எடுத்துருக்கேன் சார். ஏய்யா உனக்கு வேற வேலைகளே இல்லையா? எஸ் சார். ஆமா அந்த அப்துல் ரஹீம் சாஹிப் ரொம்ப பெரிய மனுஷன் சொன்னீங்க. ஆமா சார் ரொம்ப பெரிய மனுஷன். பட்டணத்துல 10 பங்களா 2 காரு தோட்டம் துறவு அடங்கியா இதெல்லாம் இருந்தா பெரிய மனுஷன் ஆயிடுவானாக்க. அந்த ஆள் வண்டி மலைப்பக்கம் போயிருக்கு எதுக்குன்னு கேக்குறேன். மலைப்பக்கம் வண்டி எதுக்காக போகும் சார்? விரைவு கொண்டாட போகும். விரைவு கொண்டாடுறதுக்கு கோச்சு வண்டி போகுதுயா. கோச்சு வண்டியா? பின்ன என்னவா அந்த வண்டியில அப்துல் ரஹீம் சாஹிப்பும் போயிருக்காருயா? அவ்வளோ பெரிய மனுஷன் இந்த மாதிரி வழிக்கெல்லாம் போக மாட்டார் சார். நான் நம்பவே மாட்டேன். நீ எதைத்தான் நம்பியிருந்த? எல்லாரும் உனக்கு பெரிய மனுஷன். சரி சரி புறப்படு. நம்ம அங்க போய் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும். நானும் வரணுமா சார்? ஏன் உனக்கு சந்தேகம்? ஒண்ணு இல்ல, நான் மத்தியானம் சாப்பிடல. என் கடைசி மகன் நாகலிங்கம் கரும்பு வேணும்னு ஒரேடியா அழுது அடம் பிடிச்சான். அவனுக்கு 2 கரும்பு வாங்கி வச்சிருக்கேன். இதையும் நறுக்கி அவன் கையில கொடுத்துட்டு நானும் ஒரு வாய் அள்ளி போட்டுக்கிட்டு உங்க பின்னாலேயே வந்துடுறேன் சார். நீங்க முன்னால போங்க. போற வழியில எல்லாம் கொடுத்துக்கலாம். சரி சார். மரத்து மேல ஏறி உட்கார்ந்துக்கலாம் ஐயா. மரத்து மேலயா சார்? ஆமா சார். ஏறுங்க சார். நீ முதல்ல ஏறிய சார். சார் தான்
எப்படி இருக்குது சார்? நம்ம வண்டியில ஏறாங்க சார். உன் பெயருக்கேற்ற காரியத்தை நீ இன்றுதான் செய்தாய். வீராதி வீரன், வீர மாத்தாண்டன், சூராதி சூரன், சுப்பிரமணியன் அப்பா நீ. மலைக்கண்ணனை ஏமாற்றிய மாவீரனே, நான் மட்டும் ஒரு மகாராஜாவாக இருந்தால் உன்னை அவசியம் முதன் மந்திரி ஆக்கியிருப்பேன். எல்லாம் உங்க தயவுங்க. காத்தவராயா, தயவுக்கு என்னப்பா பஞ்சம்? இந்த வண்டி நிறைய வரும்னால எத்துப்போ. எஜமா, பூங்கோதையை கொண்டு வரேன்னு சொன்னேன், கொண்டாந்துட்டேன். சாபாஷ். அடுத்தபடியா அந்த பய மலக்கண்ணனை கொண்டு வந்து உங்க காலடியில விளைச்சியல? நான் காத்தாராய இல்ல. நீ செய்வப்பா செய்வ, நீ நினைச்சா நடக்காத காரியம் ஒண்ணு உண்டா? உங்களுக்கு தெரியும். பூங்கோதை, பூங்கோதை, நிஜமா அடுத்த மாதிரி பூங்கோதை. மானே நான் உன்னை அடைய என்ன தவம் செய்தேனோ சுந்தர மனோகரிய மானே. கதவை திறப்புங்குவது, உன் அத்தான் வந்திருக்கிறேன். ஏதோ திர விளையாடுகிறாயா? திர திறப்புங்குவது என்ன விளையாட்டு? என்ன ஐயமா, திறக்க மாட்டேங்கிறாங்களா? தரங்க. என்ன இது? இப்ப இப்ப தரங்க. என்னது? இது அந்த மலக்கண்ண வேலையா இருக்கும் போது கேஜமா? யஜமா ஏட்டையா வர்றாரு. என்னையா ஏட்டு? சௌக்கியமா? சௌக்கியத்துக்கு என்னங்க? இன்னைக்கு காலையில நம்ம சின்ன பையன் மோத்தல முழிச்சேன், வண்டிய காணுமேனு பார்த்தா டக்குன்னு கிடைச்சிருச்சு. இதா, இது யாரு வண்டின்னு தெரியல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது அப்துல் ரஹீம் சாஹிப் வண்டி சார். வண்டிய காணும்னு ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. சரி ஏட்டு, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வண்டி கொண்டு போய் ஒப்படைச்சது. என்ன சார், ஸ்ட்ராங்கான கேஸ் கிடைச்சதுன்னு பார்த்தேன், நீங்க இப்படி சொல்றீங்களே. ஏன் சார், இந்த வண்டிக்குள்ள யார் வந்தா? வாங்க சார். என்ன மிஸ்டர் வீரராஜன், இது அப்துல் ரஹீம் வண்டி இல்ல? அப்படியா, இது எப்படி இங்க வந்தது? ரோட்ல ஆள் இல்லாம போயிட்டு இருந்ததான், நம்ம முனியும் பிடிச்சு கொண்டு வந்தான். என்னடா ஏதுன்னு கேக்குறதுக்குள்ள ஏட்டே வந்துட்டாருங்க. வீட்டுல இருந்த வண்டி நடுத்தருவுக்கு எப்படி வந்தது? குதிரை இருக்குது இல்ல சார், இழுத்துக்கிட்டு வந்திருக்கும். பேசாம இல்லையா? என்ன மிஸ்டர் வீரராஜன், நாதி எத்த ஒரு வண்டி நடுத்தருவுல நின்றுகிட்டு இருந்தா உங்க வீட்டுக்கு ஏன் ஓட்டிக்கிட்டு வரணும்? அவர் அநாத ரட்சகர் சார், கலிகால வள்ளல், உண்டி சண்டியா யாரு போனாலும் விடமாட்டார் சார், உதவி செய்யாம. அது சரி, வண்டி வந்ததும் போலீஸுக்கு ஏன் ரிப்போர்ட் பண்ணல? இப்பதானே சார் வண்டி வந்தது, நீங்களும் வந்தீங்க. போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணிதான் என்ன பிரயோஜனம்?
எத்தனை கொலை எத்தனை கொள்ளை எதை கண்டுபிடிச்சீங்க? மிஸ்டர் வீரராஜன், உங்க வேலையை நீங்க கவனிச்சிருங்க. 441 நீ ஸ்டேஷனுக்கு போயா? எஸ் சார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சரி. அத்தே 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 உங்களுக்கு சாதாரண அம்மா ஞாபகம், எனக்கு மட்டும் அந்த ஞாபகம் இல்லாதயா இருக்குது. அந்த அம்மா போற நாள்ல இருந்து எனக்கு நல்ல தூக்கமா நல்ல சோறா. கேக்குது மறுபடியும் நீ எங்க போனியோ என்ன அணையோனு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தோம். மாமா உள்ள போல எங்களை எல்லாம் இப்படி கலங்க விட்டுட்டு போயிட்டியாடாமா. கடவுள்தான் உன்னை கொண்டாந்து கேட்டாரு. நம்ம இப்பவே வீரராஜ முதலியாரை அரெஸ்ட் பண்ணணும். கரெக்ட் சார். பெரிய இடத்து விஷயம், ஒரு தடவைக்கு நாலு தடவை யோஜனை செய்து செய்தது நல்லது சார். ஏய்யா, ஆளை கையும் மெய்யுமா பிடிக்கிறதுக்கு யோஜனை என்னையா வேண்டியிருக்கு? அதுக்கு இல்ல சார், நாம இன்னைக்கு அரெஸ்ட் பண்றோம்னு வச்சுங்க, எப்படியாவது வெளியே வந்துடுவார். அதோடவா போவோம். பெரிய மனுஷனை அவமானப்படுத்தணும்னு நம்மளை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. நம்ம புள்ள குட்டிக்காரங்க, நமக்கு என்னத்துக்கு சார் இந்த வம்பு? அப்போ கடமைய காத்துல பறக்க விட்டுறியா? நீ சுத்த பயந்தாங்க இல்லையா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே நீ லாயக்க இல்ல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப என்ன செய்யணும் சார் சொல்லுங்க. ரெடி சார். சார் ஒரு ஐடியா சார். என்ன அது ஐடியா? வீரராஜ முதலியார் நம்ம சுக்கேச முதலியாருடைய தங்கச்சி மகன். அவருடைய பொண்ணைத்தானே இவர் தூக்கிட்டு போனாரு. அட முறை மாப்பிள்ள தானே தூக்கிட்டு போனாருன்னு நினைச்சு அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செய்து வச்சிடுறாருன்னு வச்சுங்க. நமக்கு தானே சார் கெட்ட பேரு. சார் சுக்கேச மோதியார்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்தா நம்ம சைடு ஸ்ட்ராங் சார். ஆமாய்யா, அது நல்ல யோசனை தான். சரி, நீ முதல்ல சுக்கேச மோதியார் வீட்டுக்கு போ, நான் மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்துட்டு வந்துடும். எஸ் சார். 29 எஸ் சார். ஒன்னே இல்லையா? எஸ் சார். 29 எஸ் சார். நீ இப்பவே வீரராஜ முதலியார் வீட்டுக்கிட்ட போய் மறைஞ்சிருந்து அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சு. பார்த்தா இந்த 441 என்னைக்கு சார் இன்ஸ்பெக்டர் ஆகிறது? அது இருக்கட்டும் சார், நான் இப்போ ஒரு பெரிய தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கிட்டு இருக்கேன். தர்ம சங்கடமா? என்ன அது? ஆமா சார், இந்த வீரராஜ முதலியாரை இன்னைக்கு அரெஸ்ட் செய்யணும் சார். வீரராஜனியா? எதுக்கு? ஆமா சார், எல்லாம் ரெடியா இருக்கு. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வாரண்ட் வாங்க கூட ஏற்பாடு செஞ்சிட்டேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வீரராஜனை அரெஸ்ட் பண்ணி பூங்கோதையை இங்க கொண்டாந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பூங்கோதை இப்பதான் வீரராஜன் வீட்டுக்கு வண்டியில வந்து இறங்கிச்சு. ஆமாங்க, என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன் சார். அப்பா பூங்கோதை அம்மாவா? சந்தேகம் இல்லாம பூங்கோதை தான். ஏம்மா வீரராஜன் வீட்டுல இருந்து எப்பமா வந்து? வீரராஜன் வீட்டுக்கா? நான் எதுக்கு அங்க போறேன்? என்னம்மா அது, நீங்க தான் வண்டியில வந்தீங்களே. அப்ப நீங்களே ஏமாந்துட்டீங்களா? சரி, நாங்க போயிட்டு நாளைக்கு வரோம் சார். ஐயா, இதெல்லாம் அந்த வீரராஜ முதலியார் வேலையா தான் இருக்கணும்னு. எந்த வீரராஜ முதலியார்? உங்க அத்தானா? கேக்க, அவரு பெரிய மனுஷன், அவரு இந்த மாதிரி சில்ற வேலையெல்லாம் செய்ய மாட்டாரம்மா. அதெல்லாம் கருப்பையா, அவனுக்கு நம்ம பூங்கோதையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. அத்தை மகன் தானே, ஆசைப்படாம இருப்பாருங்களா? ஆமா, கல்யாணம் கூட செட்டில் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. சொல்லுவார் சொல்லுவார். அவனுக்கு பொண்ணை கொடுக்கறது ஒண்ணுதான் பாக்கி, கிடக்குறான் காலிப்பய. உங்க தங்கச்சி மகன் தானே, நீங்க அப்படிதான் திட்டுவீங்க. அவருக்கு என்ன சார், ஊருக்கு பெரிய மனுஷன், படிச்சவர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட், அந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சார். 441 எஸ் சார். என்னையா அது வந்த வேலையை விட்டுட்டு?
அம்மா பூங்கோதை, நீ சொன்ன மாதிரி எனக்கும் அந்த வீரராஜன் மேலதான் சந்தேகம். அது சரி, உன்னை இங்கிருந்து தூக்கிட்டு போனது யாருன்னு தெரியுமா? அந்த இருக்கல ஆள் அடையாளம் தெரியலீங்க, ஆனா காத்தவராயன் தான் மலைக்கள்ளம் சொன்னார். மலைக்கள்ளன்? ஆமா, காத்தவராயங்கிட்ட இருந்து அவர்தான் என்னை காப்பாத்தினார். அப்போ மலைக்கள்ளன் அடையாளத்தையாவது சொல்ல முடியுமா? அவர் என்ன சார், 60 வயசு கிழவ மாதிரி இருக்காரு, திடீர்னு 20 வயசு குமரனா மாறுறாரு, எப்படி இங்க சொல்றது? சரிதான், அவன் ஒரு டிராமாக்கார பய போல இருக்கு, அதான் நினைச்ச வேஷத்தை போட்டுட்டு நமக்கு டிமிக்கி கொடுத்துக்கிட்டு வர்றான். ஏய் 441. ஆமா எஸ் சார். காத்தவராயன் சேர்ந்து மலைக்கள்ளன் தான் உன்னை காப்பாத்தினாங்கிறத நீ நேர்ல பாத்தியாமா? இல்ல சார். அங்கதான் இருக்கு பாயிண்ட் சார். எங்க அப்ப நானு சொல்றேன், இந்த காத்தவராயன் மலைக்கள்ள ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் சார். நம்ம புடிச்சுக்கோன்னு பேர மாத்திக்கிட்டு நாடகம் ஆடுறான்னு இந்த போர் பாட்டி ஒண்ணு காப்பவே தெரியும் சார். சும்மா ஐயா. ஏமா இத்தனை நாள் நீ எங்க இருந்த? மலைக்கள்ளன் பங்களாவில் தான். சொல்றோம், நானு திருட்டு பயலுக்கு போடா தேங்காய் பாலுஞ்சு வரும். நானா நல்லவங்க எல்லாம் வீடு இல்லாம நடுத்தருவுல அலையிறாங்க, திருட்டு பயலுக்கு பங்களா வேறையா? கருப்பையா கேட்ட அந்த பங்களா எங்கம்மா இருக்கு? அதுவும் தெரியாதுங்க, எங்க பார்த்தாலும் ஒரே மலையும் குகையுமா இருந்தது. நாம் போன வந்ததும் இருக்கதா, அதனால அடையாளம் சொல்ல முடியலங்க. வழியும் தெரியல, ஆள் அடையாளமும் சொல்ல முடியல. நீ எப்படித்தாமா வீடு வந்து சேர்ந்த? மாண்டோப்பு இருக்கு பாருங்க, அங்கிருந்து அப்துல் ரஹீம் சார் தான் என்ன கூட்டிட்டு வந்த. அப்துல் ரஹீமா? இந்த பக்கத்து வீட்டுல இருக்காரு அவரா? ஆமா சார், அவரே தான். அட என்னமா அது, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்ட மாதிரி இருக்க. மாந்தோப்பு சாயப்ப எங்க, மலைக்கள்ளன் எங்க, அவரு பெரிய மனுஷன், இவர் பெரிய திருடன், நம்பவே முடியலையே. முதலியார்வார், எல்லாம் ஒரே சிக்கலா இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பாக்க. அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. அம்மா, அந்த மலைக்கள்ளன் உங்ககிட்ட ஏதாவது தவறுதலா நடந்திருந்தா இந்த போர் பாட்டி உன்கிட்ட சொல்லுங்க, இப்பவே போய் அவன் உடம்பு தோல உரிச்சறிஞ்சிடணும். அவர் என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துட்டாரு. உண்மையிலேயே அவர் ஒரு பெரிய மனுஷன் சார். என்னம்மா அது, மலைக்கள்ளன், மாந்தோப்பு சாஹிப்பு, வீரராஜன், எல்லாருமே பெரிய மனுஷன்னா அப்ப யாருதாமா திருடன்? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறம்மா, கண்டுபிடிக்கிறேன். இந்த போர் பாட்டி ஒன் இன்னைக்கு இல்லைன்னாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ நாங்க வர்றோம் சார். வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா காணோம், ஊர்ல இல்லையா? ஆமா, அரியபுரத்துக்கு போயிருந்தேன். அரியபுரமா? ஆமா, மிராஸ்தார் முனுசாமி கிட்ட கொஞ்சம் பணத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாக்கி எல்லாம் அப்படியே நிக்குது பாருங்க. அதை பத்தி என்னங்க? டேய் சடையா, காசு கொண்டா? எதுக்குங்க, பரவாயில்ல இருக்கட்டும். ஜமீன்தார் வாழ், எனக்கு கொடுக்க வேண்டியதை பத்தி இப்ப ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். அப்படிங்களா? கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனாம் லங்கை வேந்தன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கடன்னால ரொம்பவும் கஷ்டம் தானுங்களே. இப்போ எனக்கு இன்னொரு வகைக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருக்கு. நீங்க அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு முறை அறியப்புறம் வந்தீங்கன்னா என்ன பைசல் பண்ணிடலாம். அதுக்கு என்ன, எப்ப வேணாலும் வர்றேன். அப்போ நாளைக்கே வந்தீங்களா சௌகரியமா இருக்கும். ஓ, வேஷா வர்றேன். சரி, அப்ப நான் போய் ஆக வேண்டியதெல்லாம் கவனிக்கிறேன். தெரிஞ்சிருந்து காப்பி சாப்பிட்டேன். ஓஹோ, அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. சம்போ கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அரகரா கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஒராண்டி. சம்போ நந்தவனத்தில் ஒராண்டி. நாகுந்தி நீதொந்தி நாகுந்தி நானா, சரகந்தி நாதந்தி நானா. ஜெய் சத்குரு, ஜெய் சத்குரு. அங்கெங்கு நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தம் பூர்த்தியாகி. என்ன போலீஸ் ஸ்டேஷன் பதில மடம்? அப்பனே, மடமானால் என்ன, மாளிகையானால் என்ன, எல்லாம் நமக்கு ஒன்றுதான். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையஞ்சோம். அகந்தையை கேள், அது சொல்லும்.
நான் யார், நீர் யார், நாம் எங்கு வந்தோம், எதற்கு இருக்கின்றோம்? மகனே, அந்த போர் பார்ட்டி ஒன் எங்கே? ஓஹோ, அந்த சோம்பேறியை தேடிக்கிட்டு வந்திருக்கியா? டேய், நீ மரியாதையா வெளியே போக மாட்டேனே? ஏ 24. மகனே, யாரையும் கூப்பிடாதே. இந்த கட்டை எப்படி வந்ததோ அப்படியே போய்விடும். சஞ்சலத்தால் வாடும் சப் இன்ஸ்பெக்டரே, நீரே நாம், நாமே நீ. ஏய் 24, இவனை கழுத்தை பிடிச்சு வெளியே கொண்டு. ஆஹாஹாஹா, என்ன கை? ரே கை. இந்த சப் இன்ஸ்பெக்டர் சர்க்கிளாக போகிறார். அந்த 441 சப் இன்ஸ்பெக்டராக போகிறார். போதையா அவன் ஜோசியம்? ஏ 441. எஸ் சார். அட நீயா, இது என்ன அது வேஷம்? இந்த தொப்பியும் பில்ட்டும் போட்டுக்கிட்டு போனா யார் சார் கிடைக்கிறாங்க? இந்த மாதிரி பிச்சைக்கார வேஷத்துல போனாலாவது அபாரையா உங்க மூளை. ஏய்யா, இதெல்லாம் உனக்கு எங்கயா கிடைச்சது? சார், எனக்கு ரெண்டு பெண்டாட்டி இல்ல, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தேவைப்படும்னு தயாரா வச்சிருக்கேன் சார். அது சரி, இந்த வேஷம் போட்டு போனியே, என்னையா கண்டுபிடிச்ச? எங்க சார் போன? முத முத உங்ககிட்ட வந்துதான் ட்ரெயின் பார்த்தேன். எப்படி சார் என் ஐடியா? நீங்க கூட ஏமாந்துட்டீங்க சார். வாய முடியா, இங்க டிஎஸ்பி கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன, டிஎஸ்பி கிட்ட இருந்து வந்திருக்கா? வந்திருக்கும். அந்த பாலத்து ஜோசியம் சொன்னது சரியா போச்சு சார். என் ப்ரமோஷனை பத்தி என்ன சார் எழுதியிருக்கு? எழுதியிருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல இந்த கேசுகளை எல்லாம் கண்டுபிடிக்கலன்னா உனக்கு எனக்கு சீட்டு கிழிஞ்சிரும்னு எழுதியிருக்கியா? சரி, நான் அந்த அப்துல் ரஹீம் வீடு வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார்? அவர் பிரியாணி செஞ்சு போடுவாரு, சாப்பிட்டு வர்றதுக்கு. சார், நானும் கூட வர்றேன் சார். அடச்சா, நீ இங்கே இருக்கிய? எஸ் சார். 29. எஸ் சார். ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வாப்பா. சலாம் அலைக்கும் சார். சலாம் ரஹீம். பைக்கியே பைக்கியே. யா சார், விசேஷம் இருக்கா? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கலாம்னு ரெண்டு மூணு தடவை வந்திருந்தேன். நீங்கள் ஊரில் இல்லைன்னு? ஆம் சார், நம்ம கொஞ்சம் அவசரம் வேலையா மதராஸ் மேலே போயிருந்தோம். ஆமாம் ஆமாம், அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அரே மஜே. ஜி சார். தர்வாஜா பங்க், மனுஷன் கீ உள்ளே விடாது. அச்சே சார். யா சார், ஏதாவது அவசரம் காரியம்? அவசரம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் சந்தேகங்களை கேட்டுட்டு போறான்னு. கொஞ்சம் என்ன சாப்பிட? ரொம்ப சொல்றான், கேளுங்க. ரொம்ப சந்தோஷம். பாருங்க, இந்த மலைக்கல்லனை பத்தி. எந்த மலைக்கல்லன் சொல்றான்? மலை மேல இருக்கான், கொலை கொள்ளை செய்யறான்னு ஊர் மேல சொல்றாங்கோ, அந்த மலைக்கல்லன் சொல்றான்? ஆமா ஆமா, அவனேதான். அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அரே கியாசா, படே படே இன்ஸ்பெக்டர், படே படே போலீஸ், படே படே சிப்பாயி, த்ரீ துப்பாயி, த்ரீ பேருக்கு தெரியாம நம்மளுக்கு தெரியறா? இன்ஸ்பெக்டர் சாப் நம்மகிட்ட விளையாடுறா. சாப், நம்மளுக்கு கொஞ்சம் அவசரம் வேலை இருக்கான். வரான் சாப். ரஹீம் சார், உட்காருங்க. நீங்க மலைக்கல்லனுக்கு நெருங்கிய சிநேகிதர்னு தகவல் கிடைச்சிருக்கு. அரே கியாசா, எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை திருட்டு நடந்தான், அச்சி தகவல் கிடைச்சான் இல்லையே, நம்மளுக்கு மேல தகவல் கிடைச்சான். அரே சாப், கேசவலால் வீட்டுமே திருட்டு போனா கண்டுபிடிச்சான், சிலோன் ராமையா நகப்பட்டி பிடிச்சான், அதெல்லாம் அப்படி வச்சான், மலைக்கல்லாம் நம்மளுக்கு தோஸ்தின்னு கண்டுபிடிச்சான். வாரே வா. அரே இன்ஸ்பெக்டர் சாப், நம்மளுக்கு மேலே தப்பு நினைச்சான். அப்படி நினைக்காதே சாப். ரஹீம் சாப், நான் ஒண்ணு கேக்குறேன், கோச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க சாப். பூங்கோதைய அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? யார் சாப் சொன்னா? பூங்கோதை அம்மாலே சொன்னாங்க. பூங்கோதை அம்மா சொன்னாங்க. அரே அல்லா, இன்னும் என்ன சாப் சொன்னா? இன்னும் எவ்வளவோ சொன்னாங்க, இப்பவாவது ஒப்புக்கொள்றீங்களா நீங்கிறத? ஆ சாப், சுக்கேச மொழியா நம்மளுக்கு பக்கத்து விடும், அவருக்கு இப்போ காணா போறான், நம்ம கண்டுபிடிச்சு கொண்டாந்தான். அதனாலதான். அரே கியா, அதனால சாப், பெரிய பெரிய இன்ஸ்பெக்டர் படா படா சேடி நம்ம கண்டுபிடிச்சான்ல, நம்ம கண்டுபிடிச்சான். தப்பு சார்? தப்புன்னு சொல்லலீங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது மலைக்கல்லன் உங்களுக்கு ரொம்ப சிநேகிதன்னு தெரியுது. ஆ சார், மலைக்கல்லன் நம்மளுக்கு தோஸ்தி இருக்கான். நம்மள என்ன சொல்றான்? அதுக்கு இல்லைங்க, உங்க சகாயம் இருந்தா மலைக்கல்லனே நம்ம தோஸ்தி பிடிச்சு கொடுக்க சொல்றான். டேக்கோ சார், ஹம் முசல்மான், நமக்கெல்லாம் வேலை செய்யறான்ல மலும். ரஹீம் சார், உங்க நன்மைக்காகத்தான் நான் இவ்வளவும் சொல்றேன், இல்லைன்னா
என் டியூட்டியை நான் செய்ய வேண்டி வரும். அரே என்ன சாப் மிரட்டுறான், நம்மளுக்கு காபராபடுத்த பாக்குறான். ஏகோ சாப் மலைக்கல்லன் நம்மளுக்கு தோஸ் பூங்கோதைய மாக்கி அவங்க வீட்டுல சத்தான். இது சாப் நம்மளுக்கு செஞ்சான் தப்பு, இதுக்கு என்ன கேஸ் போடுறான் போட்டுக்க சாப். பிரவீன் சாப் நீங்க கோச்சுக்கிட்டா எப்படி, இது எங்க உத்தியோக தர்மம் சார், தப்பு செஞ்சவங்களை தண்டிச்சே ஆகணும். அச்சா சாப் கரெக்டா சொன்னான், தப்பு செஞ்சான் தண்டிச்சான். நம்ம என்ன சாப் தப்பு செஞ்சான்? நீங்க இல்ல சார், மலைக்கல்லன். அரே சா மலைக்கல்லன் 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 என்ன சாப் தப்பு செஞ்சான் சொல்லு சார். என்ன சார் அது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம், அவன் மேல 3 கொலைக்கேசு 30 கொள்ளக்கேசு 15 கேரோ சாப் கேரோ. இதெல்லாம் மலைக்கல்லன் செஞ்சான் சாட்சி இருக்கான் உஜய செய்யறான் சொல்லு சார். நம்ம புடிச்சு தரான் மலைக்கல்லன் உஜய செய் சாப். அது இல்ல அரே கியா அது இல்ல இது இல்ல, நம்ம ருஜி செய்யறான் மலைக்கல்லன் இதெல்லாம் செஞ்சான்ல ஒப்புக்கிறான். மலைக்கல்ல இதெல்லாம் செய்யலன்னு நீங்க ருஜிப்படுத்த முடியும்? கண்டிப்பா ருஜி செய்யறான் சார், நம்ம நம்ம ருஜி செய்யறான். அப்ப நாங்களும் ஒத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன மலைக்கல்ல மேல விரோதமா? நியாயம் நடக்கணும். நிரபராதிகளை தண்டிக்கலாமா சார்? அச்சா சார் நல்ல பேசுறா நல்ல பேசுறா. வா 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 வைத்தியே வைத்தியே வேண்டாம் சார். அரே மஜி எல்லாம் புடிச்சு சாட்சி வேணும். இதை விட வேற என்னங்க வேணும்? அச்சா சாப் நம்ம செய்யறான். நம்ம நாகூர் போய் 4 நாளைக்கு வர்றான், அப்புறம் சாட்சி பாக்குறான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அப்போ நான் வரட்டுங்களா? வேற சாப் ஜாயா சாப் போலாம். அரே மதி ஜல்தி ஆரே சின்னி சின்னி. அப்பாவுடைய உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு, நான் கூடவே இருக்கணும். நீ ஊருக்குள்ள போய் எப்படியாவது பூங்கோதை செஞ்சுட்டு வா. சரி வாங்க வாங்க உட்காருங்க. ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லைங்க, 3 நாளைக்கு முன்னால தம்பி அரிய உரம் போச்சு, மறுநாளே வர்றேன்னுட்டு இன்னும் வரல. அரிய உரத்துக்கா? என்ன வேலையா போனாரு? வேலை ஒண்ணும் இல்லைங்க, இந்த குட்டி புட்டி ஜமீன்தார் தர வேண்டிய பாக்கிய பைசல் பண்றேன்னு சொன்னாராம், அதுக்காக போயிருக்காரு. ஓஹோ குட்டி புட்டி ஜமீன்தார் கிட்டயா? என்ன சார் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமாமா அவரு யாத்திரை போயிருக்காராம், கூடி சீக்கிரம் வந்துடுறதாக எனக்கு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த அம்மா இது உங்க அப்பா எழுதுனாலும் பாரு. ஆமா அத்தை அப்பா எழுதின மாதிரிதான் இருக்கு. நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம யாத்திரை போக வேண்டிய அவசியம்? இது என்னால நம்பவே முடியலையே இன்ஸ்பெக்டர் ஐயா, இதுல ஏதோ சூது இருக்கு. கடைசியில நான் பயந்த மாதிரியே ஆயிட்டுது. அந்த மாதிரி பயம் ஒண்ணும் இல்லம்மா, அவரே எழுதி இருக்கும் போது நாம நம்பாம இருக்க முடியுமா? பூங்கோதை இப்படி வர்றியாமா? இந்த கடிதத்தை நானும் நம்பல, எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. ஆமா சார் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அதிகப்படாதம்மா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஆனா அத்தையை மட்டும் கலவரப்படாம பாத்துக்கம்மா. நான் வரட்டுமா? என்ன செய்யறது, கடமைய ஒழுங்கா செய்யலன்னா ஏட்டு கருப்பியாவுக்கு சீட்டு எல்லாம் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன விசேஷம்? ரொம்ப அவசரம் போல இருக்க. அவசரம் ஒண்ணு இல்லைங்க, உட்கார்ந்தே பேசலாம். தூங்கி 2 நாள் ஆச்சியா, கண்ணை கிருகிருன்னு சுத்துது. ஏன் நாடகம் பார்க்க போயிருந்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அப்போ நாங்க இந்த பொடிய கொஞ்சம் போடுங்க, தூக்கம்லாம் பறந்து போடும். அட நான் பொடி போடுறது இல்லையா. நான் ரொம்ப போடுவேனுங்க பொடி. ஓஹோ ஆமா ஏட்டு ரொம்ப அவசரமா ஏதாவது? அவசரம் ஒண்ணும் இல்லையே, நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம். கல்யாணமா யாருக்கு?
எங்க அப்பாவுக்குங்க. என்ன ஐயா அது? 60-க்கு 60 கல்யாணங்க. ஓஹோ, அது விஷயமா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம். வேற ஏதாவது? வேற ஒண்ணும் இல்லைங்க. சரி, அப்ப போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரேன். தூக்கம் கண்ணை சுத்துது, போய் படுத்துங்க. கிடைச்சிருச்சு சார். என்ன அது? இந்த பை. ஏய்யா விளையாடுறியா? ஏது யாரு? சுட்டிப்பட்டி ஜமீன்தார் பழைய பங்களா தோட்டத்துல கடந்ததான். நம்ம ஒன்னாட்டு கொண்டு வந்தான். கொண்டாந்த இது சுக்கேஸ்வர் முதலியார் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படியா உனக்கு தெரியும்? வீரராஜ முதலியாரும் அங்கே இருந்துதான் வந்ததாக இன்ஃபர்மேஷன். ஓஹோ, வீரராஜ முதலியாரா? அப்போ நான் நினைச்சது சரியா தான் போச்சு. என்ன சார் நினைச்சீங்க? அது எதுக்குயா உனக்கு? ஒண்ணும் இல்ல சார், ஏதாவது ஐடியா கொடுக்கலாமே. இவர் பெரிய அறிவு கடல், ஐடியா கொடுக்க வந்துட்டார். ஐடியா பேசாமறியா? ஆமா சார், எங்க அப்பா ஊருக்கு போகும்போது இந்த பை தான் எடுத்துட்டு போனாரு. சந்தேகமே இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், எங்க அப்பா எங்க இருக்காரு? ஏதாவது ஆபத்துல சிக்கிட்டாரா? தயவுசெய்து சொல்லுங்க சார். பயப்படாதேம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது. ஆனா இதுல ஏதோ மோசடி நடந்திருக்கிறதா தான் தெரியுது. நான் எப்படியும் கண்டுபிடிச்சு பொழுது விடியறதுக்குள்ள உனக்கு நல்ல செய்தி அனுப்புறேன். நான் வரட்டுமா? பண்ணாத ஆம்பிள்ளை.
அப்பாவை மூணு நாளா காணும். எங்க இருக்காருன்னு தெரியல. அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர சொல்லுங்கம்மா. சரிம்மா, நான் போய் வரேன் சொல்றேன். ஒண்ணும் இல்ல, சொக்கேச மீடியரை காணும்னு பாவம் பூங்கோதையும் காமாட்சி மாலும் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னங்க நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடாதா? செய்யலாம், ஆனா எதுக்காக செய்யணும் தான் பாக்குறேன். பூங்கோதை மேல இருக்கிற கோபத்தை இப்படி தீர்த்துக்கலாம்னு பாக்குறீங்களா? பூங்கோதை மேல எனக்கு என்ன கோபம்? ஓஹோ, அப்போ ஆசையா இருக்கலாம். அந்த ஆசையை மறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? பாவம் அவங்க நிராதரவா இருக்காங்க. நீங்கதான் எப்படியாவது உதவி செய்யணும். நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்க தயார். நான் சொல்றத அவங்க கேட்கணுமே. இந்த பார், இந்த கடிதத்தை சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இப்பதான் பூங்கோதைகிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனார். நமக்கு என்னத்துக்கு? நான் தான் சும்மா இருந்துட்டேன். அப்போ நீங்க எங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வரணும், காத்துக்கிட்டு இருப்பேன். என்ன ஜானகி இந்நேரத்துல? ஒண்ணும் இல்ல, உனக்கும் வீரராஜனுக்கும் ஏதாவது? இப்ப ஏன் அந்த பேச்சு? நான் வந்தது அதுக்கு இல்ல, ஆபத்தில் இருக்கிற உங்க அப்பாவை காப்பாத்த. எங்க அப்பா காப்பாத்தா? எங்க ஜானகி? இத படிங்க. என் அருமை செல்வி பூங்கோதை சாசிர்வா, நான் ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறேன். நீ இந்த கடிதம் கண்டவுடன் புறப்பட்டு வரும். வரும்போது இரும்பு பெட்டியில் உள்ள குட்டி பெட்டி ஜமீன்தார் பத்திரங்களையும் எடுத்து வரும். இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் இங்கே இருக்கிறார். தவறாமல் புறப்படு அன்புள்ள அப்பா. சுக்கேஷ் ஜானகி, அப்பா எங்க இருக்கார் சொல்ல. அவர் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக தானே வந்தேன். அப்படியா? இரு, இதோ வந்துட்டேன். புறப்படலாமா ஜானகி? என்ன யோசனை? அத்தேம்மா கிட்ட சொல்லிக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், அத்தைக்கு விஷயத்த சொல்ல வேண்டாம்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கார். சரி வா போலாம். வா போகுதே, உட்கார். ஜானகி, மேலே இரும்பு பெட்டியில் பத்திரங்கள் வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கொண்டு வா. அப்பா இங்கே வருவ, நீ உட்கார் பூங்கோதை. அப்பா ஏதோ ஆபத்தில் சிக்கி. எந்த ஆபத்தில் சிக்கி இருந்தாலும் நீ மனது வைத்தால் காப்பாற்ற முடியும். நானா? ஆமா பூங்கோதை, அப்பாவின் உயிர் மட்டுமல்ல இந்த அத்தானின் உயிர் கூட உன் கையில் தான் இருக்கிறது. உட்கார் பூங்கோதை. அது இருக்கட்டும், நான் இப்போது அப்பாவை பார்க்க வேண்டும். உனக்கு புத்தி இருக்கிறதா பூங்கோதை? நீயும் நானும் தனியாக இருக்கும் இந்த அறைக்கு அப்பா வரலாமா? என்ன, திகைக்காதே தேனினி மினியவளே. உன்னை தேடி தேடி அலைந்தேன், நீ ஓடி ஓடி போனாய். உன்னை பாடி பாடி அழுத்தேன், நீ மோடி செய்து சிரித்தாய். பூங்கோதை, வாடி கிடந்த என் நெஞ்சு இன்று ஆடிக்கடிக்க நீ வந்தாய். ஜோடி புறாக்கள் நாம் வா. ஏய், என்ன திட்டம் போடுகிறாய் இப்போது? திட்டமா? தெரியவில்லையா? விளக்கம் தேவையா? என் விழிகள் சொல்லவில்லை? நான் கூறும் மொழிகள் போதாதா பூங்கோதை? போதும் போதும், உனக்கு ஏதோ பைத்தியம் பிடித்திருக்கிறது. அப்பாவிடம் சொல்லி கவனிக்க சொல்லுகிறேன். சரி, அப்பா எங்கே? இந்த சமயத்தில் அப்பா எதற்கு பூங்கோதை? மானம் கெட்டவன், ஒரு பெண்ணை வைத்து பெண்ணை ஏமாற்றிய பேனே. ஊரிலே உனக்கு பெரிய மனிதன் பட்டம், பிரமுகர் என்ற பெயர், வெட்கமில்லை? நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? என் மாமன் மகளை மனம் செய்து கொள்ள மறுப்பவர் யார்? பூங்கோதை என் சொத்து. இல்லுங்கள், இது என்ன அநியாயம்? எங்கள் விஷயத்தில் குறுக்கிட நீ யார்? நானா? உங்கள் மனைவி ஜானகி. மனைவியா? போகலியே. முடியாது, ஆபத்திலே இருக்கிறார் தந்தை. உடனே போய் தத்தை அழைத்து வா என்று இப்போது அத்தை மகளே ஆசைக்கிழியே என்று வித்தை காட்டுகிறேன். நான் தானா ஆகப்பட்டேன் இந்த நாச காரியத்திற்கு? ஜானகி, நீ இதிலெல்லாம் தலையிடாது, ஜாகிரதை. நீர் ஜாகிரதையாக இரு. பெண்களை விளையாட்டு பொம்மையாக கருதிவிட்ட பித்தரே, நீர் ஜாகிரதையாக இரு. என்னடி மிரட்டுகிறாய்? இல்லை, பெண் பாவம் பொல்லாதது என்பதை நினைப்பூட்டுகிறேன். போதும் உன் போதனை, ஒரு வார்த்தை பேசினால் கொண்டு விடுவேன். கொல்லுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். ஆனால் நான் உயிரோடு இருக்கும் வரை நீர் பூங்கோதையை நெருங்க விட மாட்டேன். அக்கிரமக்காரா,
கொல்லனே கொல் கொல்லத்தான் போகிறேன். மாமி, ஒரு பேதை பெண்ணின் பலத்தை காட்டுங்கள். ஐயோ, எனக்கு உன் உயிரை தியாகம் செய்து விட்டாயா ஜானகி? சண்டாளா, யார்டா நீ? கற்புக்கரசியை காப்பாற்ற வந்த கடவுள், துஷ்ட நிகரில் சிஷ்ட பரிபாலனம் செய்ய ஆண்டவன் எடுத்த அவதாரம், திக்கற்ற ஒரு பெண்ணின் வேதனை போக்க வந்த தெய்வத்தின் திருவுருவம் என்றெல்லாம் எண்ணிவிடாதே. நான் மலைக்கள்ளன். மலைக்கள்ளன், உன்னைத்தான் பல நாளாக எதிர்பார்க்கிறேன். என் வலையில் சிக்கிக் கொண்டாய், வா. ஒரு இளம் ரோஜாவை கசக்கி எரிந்து விட்டான். பொங்கோதை, இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இவன் பதில் சொல்லும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. பாபா, பொங்கோதை, என் அப்பாவை ஆபத்தான நிலைமையில் விட்டுட்டு வந்தேன், அவசரமா போகணும். இனிமே இந்த மாதிரி ஏமாறாது. Thank you.
மகனே, உன்னை பார்க்காம எங்க போயிடுவேன் பயந்தேப்பா. அப்பா, இந்த வாழ்வு என்னோட போ. நான் சாகிற வரையில எனக்கு துணை வேணும்னு தான் இத்தனை நாள் வந்து வச்சிருந்தேன். அப்பா, இந்த இந்த பொண்ணும் பொருளும் நமதல்ல. கிட்ட இருந்து பறிச்சு யார் யாருதுன்னு விசாரிச்சு அவனுக்கு நீ பூங்கோதை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்பா, எப்போ நீதியும் நேர்மையும் கைவிடாது. அம்மையா வீட்டுல திருட்டு போனான்னு நகை. இதோ கேசவலால் வீட்டுல காணாம போனாலே வைரம் வைரம். இதான் மூணு வருஷத்துக்கு முந்தி வேலம்பாடி கிருஷ்ணயாட்ட அடிச்சு பிடிக்கணும்னே அங்க நகை. கேக்க சார், பாக்கி எல்லா மூட்டைக்கு இந்த புத்தகமே கணக்கு இருக்கான். நீங்கள் கேஸுக்கு வேண்டிய ருஜு சாட்சி எல்லாம் இதுல இருக்கான். நீங்கள் புத்தகத்தை இந்த புத்தகத்தை சரி பார்க்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் கருள் வேலை இருக்கான், போய் வரலாம். எதுக்கும் தர்வாஜா முடிச்சா சார். இன்ஸ்பெக்டர் ஜி, சலாம். சார், எல்லாம் பார்த்தா? எல்லாத்தையும் பார்த்தேன் சார். நமக்கு வேண்டிய விவரம் எல்லாம் இருந்து சார். நான் யார் யார் மேல சந்தேகப்பட்டேனோ அதெல்லாம் ரொம்ப சரியா போச்சு சார். இந்த உதவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அரே, என்னாச்சு சார் அதெல்லாம் சொல்றது? நம்ம தோஸ் வலக்கலம் மேலே நிம்பளுக்கு சந்தேகம் போயிட்டான். அவர் ஜோலிக்கு நிம்பள் போக மாட்டான். அது எப்படி முடியும் சார்? சொல்ல போன சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சிருக்கே தவிர கொலை சம்பந்தமான கேஸ் எல்லாம் அப்படியே தானே இருக்கு. அரே கியா சாப், கொள்ளை செய்தாலே கொலை செய்யறான். சாப், நம்ம இப்படி செய்தான். நிம்மள் நம்மளுக்கு ஒரு உட்காரம் செய்யறான். என்ன செய்யணும் சார்? இந்த கொலைகேஸ் இருக்காள், கொலைகேஸ் அதை கொஞ்ச நாள் தள்ளி போட்டுதான் அப்புறம் நம்ம பார்க்கலாம். அது என்னால முடியும். சரி, இப்ப இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடலாமா? அரே கியா, அரெஸ்ட் அரெஸ்ட். நம்ம எப்ப நினைக்கிறோம் அப்ப செஞ்சான். கேக்கோ சாப், சொக்கேசருக்கு கொண்டு வர்றான்னு பூங்காதே அம்மாவட்ட சொன்னா மறந்துட்டான். நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? உட்காரு. சொக்கேசர் எங்க இருக்கா? அவர் எப்படி பிடிச்சுக்கிட்டு வரணும் எல்லாம் நம்ம தோஸ் மலைக்கலம் சொல்லியிருக்கா. எங்க சார் இருக்கார்? என்ன தொண்டி சார்? இங்க பூங்கோதை, அன்று மலைக்கள்ளன் உன்னை என்னிடமிருந்து தப்புவித்தான். ஆனால் இம்முறை அவன் ஜம்பம் சாயாது. நாளை மறுதினம் சூரியன் அஸ்தமிக்கும் முன் கல்யாணத்துக்கு சம்மதித்தால் சரி, இல்லையேல் உன் தகப்பனை சித்திரவதை செய்து விடுவேன். உன் அத்தா வீரராஜன். அப்போ ஜானகிக்கு கொன்னா சொக்கேசருக்கு கொள்றான். என்னது, ஜானகி கொன்னது வீரராஜனா? உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதையெல்லாம் பூங்கோதை அம்மாவுக்கு கேள்வி சொல்றான். என்ன ரஹீம் சார், மறுபடியும் எல்லாம் ஒரே குழப்பமா இருக்க. ஆமா, இப்போ சொக்கேசரை கண்டுபிடிச்சு விடுவிக்கணுமே சார். அரே காபரா ஆகாதே சார், கொஞ்சம் நாசா பார்த்துக்கிட்டு எல்லாம் யோசனை செய்யறான். வா சா, வா. ஆ வா வா. Thank you.
அண்ணன், நம்ம ஊருக்கு வந்த கெட்ட காலமா இது? இவங்க எல்லாம் எங்க போறாங்க? இது தெரியாதா உனக்கு? அந்த கொலகார போய் மலைக்கள்ளன் குவையை வளைக்கிறதுக்கு நம்ம புது சர்ஜ் இன்ஸ்பெக்டர் செஞ்ச வேலை பாரு, இன்னும் ரெண்டு நாள்ல கொண்டு வந்து உள்ள தள்ளிடுறாரு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, இவங்களாவது அவனை பிடிக்கிறதாவது. சரி, நமக்கு எதுக்கு ஊரு கொம்பு? நீ வா திரும்பி போலாம். என்ன, நம்ம குட்டிப்பட்டி ஜமீன்தார் பங்களாவை சுத்தி போலீஸ் பாரா இருக்கிறாங்க. எப்போ? இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி. அது மட்டும் இல்லைங்க, மலைக்கள்ளன் குகையை கூட போலீஸ் வளைச்சுக்கிட்டாங்க. சபாஷ், அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? எனக்கு மட்டுங்களா? ஊரு பூரா தெரியுதுங்களே. அப்ப காத்தவராயா, மேல நடக்க வேண்டிய விஷயங்களை கவனிக்கலாம். வா. கொஞ்சம் போனா எல்லாம் தெரியும். நீங்க வேணும்னா ஒரு தடவை போய் பாருங்களா. சரி முதலியார் வேணும். வீரராஜ முதலியார் யாரு? உங்க தங்கச்சி மகன் தானே, பேசாம பூங்கோதையை கல்யாணம் பண்ணி கொடுத்துடுங்க. என்ன கெட்டு போடும்? என் குடிதான் கெட்டு போகும். அந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறத விட எங்கேயாவது ஆற்றல குளத்துல கொண்டு போய் தள்ளிடுவேன். முதலியார்வார், உங்களோட பழகின தோஷத்துக்காக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்க பொண்ணை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. ஆமா ஜமீன்தார்வார், என்ன சொல்றீங்க? சொல்றது என்னத்தையா? ஆசைப்பட்டு கேட்கிறாரு, அவருக்கு உங்க பொண்ணை உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க, இல்ல அதுக்கு கருமாதி பண்ண வேண்டிதான். சொல்லி போட்டேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, மயிலே மயிலே இறங்க போடாது. அந்த பொண்ணை கொண்டு வந்து இவரு கண்ண இருக்கிற வெட்டி அரிச்சு போடுறான். அவசரப்படாத. என்ன ஜமீன்தார்வார், மாமனார் என்ன சொல்றார்? காவாலி பயிலு, நல்ல குளத்துல பிறந்துட்டு உனக்கு ஏண்டா இந்த கேடுகாலம்? ஆடாதடா, அழிஞ்சு போடுவேன். நாசமா போனவன் விடுங்க, நான் இவரை இப்பவே சேர்த்து கட்டிடுறேன்.
அரே இன்ஸ்பெக்டர் சாப் அரே கியா சாப் நம்மள் இங்கே இருக்கா நம்மள் கவனிக்கிறாங்களே ஏ சாப் அரே தர்வாஜா கோலோ சாப் அரே நீங்க இத்தனை நாள் இங்கே கிடந்தீங்க அரே கியா சாப் இந்த சைத்தான் கீழ நம்ம உள்ளே போட்டான் சாப் பாத்தீங்களா அரே கோன் அரே ஜமீன்தார் சாப் சலாம் அலைக்கும் சாப் அரே வீரராஜ் மகாராஜ் அரே கியா சாப் புது வஸ்தாது இருக்கா அரே எல்லாருக்கும் சங்கிலி மாட்டிருக்கான் என்ன வேலை செஞ்சா சாப்பிடு சார் யாரோ ஒரு புது ஆள் வந்து ரொம்ப உதவி பண்ணிட்டு நீங்க ரெண்டு பேரும் சமயத்துல வந்து தெய்வம் போல காப்பாத்துறீங்க என் பூங்கோதை எங்க இருக்குது எப்படி இருக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதே கியா சாப் இப்படி கேக்குறான் பூங்கோதைமா வீட்டுல சௌக்கியமா இருக்கான் அப்படியா ஆமாங்க அவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க நீங்க வாங்க போறோம் நம்மளை இந்த கோலத்தோட பகல்ல அழைச்சிட்டு போகாம ராத்திரில அழைச்சிட்டு போறாங்களே இது நம்ம அதிர்ஷ்டம் ஏஜமா இந்த ஐயா வண்டி வண்டியில இன்ஸ்பெக்டர் போனார பாக்கல எல்லாம் நடராஜ சர்வீஸ் தான் ஓஹோ பஸ்ஸா பஸ் ஆள பாரு இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சோமோ உங்களோட சேர்ந்து நாங்களும் 9 மைல் நடந்து தொலைச்சாகணும் இங்க இருந்து 2.5 மைல் தானுங்களே விஜயபுரி ஓஹோ திருக்கோயில போனா கம்பி நீட்டலாம்னு பாக்குறியா இந்த ஐயா உங்களுக்கு புண்ணியமா போகுது எங்களை இப்படி நடக்க வச்சு கொண்டுட்டு போட்டா எங்க உயிரே போயிடும் ஐயா எவ்வளவு செலவனாலும் சரி பணம் நான் தர்றேன் ஒரு வண்டி வீங்க ஐயா சரி சரி நடங்க முதலியாரா நமஸ்காரம் என்னங்கிறது என்னது என்ன நடந்துச்சு எங்க என்ன என்னப்பா பேசாம இருக்கீங்க என்ன நடந்துச்சு யார் அரசு பண்ண என்னப்பா சார் இவங்க எல்லாம் கண்ணியமான வேஷத்துல காலித்தனம் பண்ற பெரிய மனுஷாருங்க சரி சரி இவங்களை எல்லாம் சர்ச் பண்ண லாக்அப்ல போடணும் கொஞ்சம் உட்கார்ந்து மோதிரத்தை கொஞ்சம் கழட்டு என்னையா ஆயிடுச்சா இந்த மணிப்பரிசு இருக்குதுங்க உங்க தாப்பனார் பேர் என்ன ராவ் பகதூர் ராஜசேகர கோவர்த்தன சத்குண பிரபாகர கருணாகர பூபதி சரி 441 உங்களை லாக்அப்ல கொண்டு போய் வாங்க வாங்க ஏ 29 ஏ சார் நல்ல கம்பெனியா போறா ஜமீன்தார் இந்த மாதிரி கஷ்டம் உங்களுக்கு வரும்னு நான் கனவுலையும் நினைக்கலீங்க இந்த 441 எஸ் சார் இந்த கேஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா செக் பண்ணி வை நான் வர்றேன்
என்ன மலைக்கல்ல நம்ம குடும்பத்தையே காப்பாத்திருக்கான். அவனுக்கு இப்படி நல்ல புத்திய கடவுள் கொடுத்தாரேன்னு தான் நானும் ஆச்சரியப்படுறேன். ஆமாம்மா, அதுதான்மா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அப்படி இல்லம்மா, நாம தான் இதுவரைக்கும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் சுபாவமாவே நல்ல மனுஷன் தான் தெரியுது. மலைக்கல்லன்னா நான் என்னமோ அதிர் வேட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில பாக்க போனா சுத்த வெத்து வேட்டா இருக்குன்னா. அப்படி இல்ல, இந்த ஊர்ல சில பேர் பெரிய மனுஷ வேஷம் போட்டுட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு அவர் அதிர் வேட்டுதான். ஆமாமா. ஏமா, மலைக்கல்லனை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தோம், ஏமா எங்கிட்ட இதுவரைக்கும் எதுவுமே சொல்லல? சொல்லி தெரியறத விட அனுபவத்துல தெரிஞ்சுக்கிறது தானே நல்லது. அப்போ நீங்க எல்லாருமா சேர்ந்து அவனை நல்லவன் ஆக்கிடுவீங்க போல இருக்குல்ல? அக்கா, அவன் கள்ளனோ கண்ணியமானவனோ அதை பத்தி நமக்கு என்ன, நம்ம பொறுத்த வரையிலும் அவன் ரொம்ப நல்லவன். ஆமா அக்கா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மலைக்கல்லனும் வரணுங்கிறது எங்க ஆசை. எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனை இல்ல, தாராளமா வரட்டுங்க. அதுக்கு என்னங்க, ரஹீம் சாஹிப் சொல்லி ஏற்பாடு செய்யறேன். ரஹீம் சாப், சொக்கேச முதலியார் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருக்கார். அதுக்கு மலைக்கல்லனையும் கூட்டிட்டு வரணும்னு உங்ககிட்ட ரொம்ப சொல்ல சொன்னாரு சார். அரே, மலைக்கல்லன் கூப்பிடுறார். அரே வா. ஆமா சார், மலைக்கல்லன் பேரைத்தான் கேட்டிருக்கோமே தவிர இதுவரைக்கும் ஆளை பார்த்தது இல்ல பாருங்க. அதனால நீங்க எப்படியாவது கூட்டிக்கிட்டு தான் சார் வரணும். அரே, அது அப்புறம் பார்க்கலாம் சார். நிம்பல் கரடி மலைக்கு போ, அங்கே மலைக்கல்லன் ஆழ்க்கி இருப்பான். கொஞ்சம் ஆள் மூட்டை எல்லாம் தர்றான், அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்றான். ஜல்தி போ சாப், நம்ம நாளைக்கு பாக்குறான். ம், ஆகட்டும் சார். நேரம் காலம் தெரியுமா பூங்கோதை? என் உள்ளத்தில் ஊஞ்சலாடும் உருவத்தை பார்க்க கூட. நீங்கள் மதிப்புக்குரியவர் என்று நினைத்தேன். நீ நினைத்ததில் தவறொன்றும் இல்லையே. நள்ளிரவில் ஒரு பெண்ணின் படுக்கை அறைக்குள் வருவதுதான் மதிப்புக்குரிய காரியமா? உன்னை காப்பாற்றியது கூட நள்ளிரவில் தான் என்பதை மறந்து விட்டாயா பூங்கோதை? அதற்காக ஒன்றும் இல்லை. உன் மானத்தையும் உயிரையும் காப்பாற்றி ஒரு பெரிய மனிதனை இப்படித்தான வரவேற்பது? வருகிற முறையோடு வந்தால் தருகிற வரவேற்பு தப்பாது. எப்படி? சிகிர்வரிசைகளோட? பூங்கோதை, நீ இவ்வளவு அறிவில்லாதவள் என்று நான் நினைக்கவே இல்லை. என்ன, பட்ட பகலில் நான் பகிரங்கமாக வர முடியுமா என்பதை நீ யோசித்து பார்த்தாயா? உங்களை யார் இங்கே அழைத்தது? மரம் பழுத்தா வௌவாரை வா என்று அழைக்கும். நிறுத்துங்கள், பேசியது போதும். இருவர் உள்ளமும் ஒன்றுபட்டால் பேச்சென்ன தேவை? தேவையில்லைதான் பூங்கோதை. உடனே போய்விடுங்கள், இல்லை சத்தம் போட்டு எல்லோரையும் கூப்பிடுவேன். ஐயோ, எல்லோரும் இப்பொழுது கூப்பிட வேண்டாம். அவர்களை எல்லாம் கல்யாணத்திற்கு கூப்பிட்டுக் கொள்ளலாம். இதெல்லாம் உங்களுக்கு அழகில்லை, போய்விடுங்கள். ஏன், இந்த ஆள் உனக்கு நிலை தவறிவிடுமா? என்ன இது, அளவுக்கு மீறி பேசுகிறீர்களே. பெண்களுக்கு ஆத்திரம் அதிகம், ஆலோசனை குறைவு என்று சொல்வார்கள். உன் விருப்பப்படி உன் தந்தையை காப்பாற்றினேன், அதை விசாரித்து விட்டு போகலாம் என்று வந்தேன். அதற்குள் நீ ஆத்திரப்பட்டு பேசிவிட்டாய். பரவாயில்லை, நான் வருகிறேன். வருத்தமாக போகிறீர்களா? எனக்கு என்ன வருத்தம்? பாருங்கள், என்ன இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் தனியாக ஒரு ஆடவனோடு பேசிக் கொண்டிருப்பது சரியா? நீங்களே சொல்லுங்கள். நான் சரி என்று சொல்லவில்லையே. நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன். அப்படியா? ஆம் பூங்கோதை. நீங்கள் என்னை உண்மையாக காதலிப்பதாக இருந்தால் ஒன்று செய்யுங்கள். என்ன சொல்? இப்போதே செய்கிறேன். இப்போதே இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். சரி, போகிறேன் பூங்கோதை. நாளைக்கு விருந்துக்கு வருவீர்களா? நிச்சயமாக வருவேன், ஆனால் உன் கண்ணில் படமாட்டேன்.
என்னையா 441 எஸ் சார் நாட்டப்பில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சியா இப்போதானே சார் வந்தேன் என்ன விசாரிக்கல கூப்பிட்டு விசாரிங்க சார் ரெண்டு பேரும் அனுப்பு விடிஞ்சு எழுந்துருச்சா கேசு மோதல தான் முழிக்க வேண்டியிருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லை சார் டேய் நேரம் இல்லை உன் பேர் என்ன வெள்ளம்பாடி கிருஷ்ணயா உங்க அப்பா பேர் என்ன ரங்கசாமி பிள்ளை ரங்கசாமி பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சு பாரியா அனுப்பு கருப்பூர் கந்தசாமி நான் தானுங்க தோப்பூர் தோளா தான் தங்க கொல்லிமலை கோவிசாமி நான் தானுங்க சின்ன குட்டி பெரியசாமி நானுங்க செத்து போனா ரெக்கார்ட்ல இருக்கு உயிரோட இருக்காங்க சார் நம்ம திருட்டு போன சொத்து கிடைச்சிருச்சு செத்து போனவங்கெல்லாம் உயிரோட இருக்காங்க சார் நம்ம ஸ்டேஷன்ல இன்னும் கேஸே கிடையாது சார் நான் சொன்ன மாதிரி அந்த மலைக்கண்ண ஒரு தெய்வம் தான் சார் என்னையா அது என்னமோ நீ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கலாட்டா பண்ற ஏ சார் நீங்க கண்டுபிடிச்சானா நான் கண்டுபிடிச்சானா நம்ம ரெண்டு பேருக்கும் ப்ரமோஷன் நிச்சயம் சார் சார் நீங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நான் சப் இன்ஸ்பெக்டர் ரஹீம் சார் நீங்க எங்களுக்கு செஞ்சிருக்கிற உதவி இவ்வளவு அவ்வளவு இல்லை அதுக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது சார் ஊர் ஜனங்களோட சந்தோஷத்தை பிடிக்க முடியல சார் அரே யா சார் இத்தனை நாள் திருடன் கீ பிடிக்க முடியலே சொன்னான் இப்போ சந்தோஷம் கீ பிடிக்க முடியல சொல்றா இன்ஸ்பெக்டர் சார் நம்மளுக்கு ஒரு உபகாரம் செய்யறான் என்ன சார் இப்படி கேட்கறீங்க நான் உங்களுக்கு உபகாரம் செய்யறதாவது வேற ஒண்ணும் இல்லை சார் நம்ம தோஸ் மலைக்கல்லர் மேல கேஸ் இருக்கா பாருங்க இனிமே அவர் மேல கேஸ் எல்லாம் ஏது சார் அவரோட உதவியினாலதான் நானும் என் உத்தியோகமும் நிலைக்க முடிஞ்சது அவரை நான் தப்பா நினைச்சிட்டேன் மன்னிக்கணும் சார் அது இல்லை சார் நீங்கள் போலீஸ் ரெக்கார்ட்ல அதெல்லாம் ரத்து ஆயிடுச்சு சார் மேல் அதிகாரிகள் தேர்ந்து ஆர்டர் கூட வந்தாச்சு மலைக்கள்ளம் மேல இனிமே எந்த கேஸும் கிடையாது அவர் சுதந்திரமான மனுஷன் விருந்துக்கு போலாமா சார் சார் ஒரு நிபந்தனை என்ன சார் நம்ம பூங்கோதி அம்மா இல்ல அவருக்கு மேலே நம்ம தோஸ்தி மலைக்கள்ளன் ஆசைப்பட்டுட்டான் சார் நீங்கள் சொல்லி கொஞ்சம் கல்யாணம் செய்யணும் சார் பூங்கோதைய மலைக்கள்ளனுக்கா ஆ சார் ரஹீம் சார் மலைக்கள்ளன் எவ்வளவுதான் அவங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் இத போய் கேட்கறது அவ்வளவு நல்லா இருக்காது அரே கியா நல்லா இருக்காது சார் நிம்பல்கி நம்பி நம்ம தோஸ்தி சரி சொன்னான் நம்ம உதவி செய்யறான் நிம்பல் செய்யறான் இல்ல சரி சார் நம்ம கேட்கறான் வா சார் வா அரே இன்ஸ்பெக்டர் சாப் இத்தி நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனா சாப் நீ பூங்காதம்மா நம்மள ஒரு பாட்டு பாடுமா நம்ம எல்லாம் குஷி ஆகிறான் வெக்கப்படுறான் சாப் நம்ம கொஞ்சம் சொல்லு சாப் பாடுமா ஏமா வெக்கப்படுறேன் பாடுமா சொல்லடி நல்ல சகுனம் நோக்கி
என்ன கலா என்ன பாட்டு உங்கதேமா பகுத்தா பகுத்தா. சொக்கேசர் சார், நம்ம கொஞ்சம் தனியா பேசணும் சொன்னால. ஆமா ஆமா, வாங்க போலாம். நீ வாக்க. என்ன செய்ய முடியும்? நீங்கள் நினைச்சா என்ன வேணும்னாலும் செய்யலாம். எப்பமா அவர் இஷ்டப்பட்டது நீங்கள் செய்யறாங்களா சொல்லுங்க. என்னங்க அப்படி சொல்றீங்க? என்ன வேணும் சொல்லுங்க, தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தோஸ்த் மலைக்கள்ளனுக்கு நீங்கள் பூங்கோதையம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. பஸ் என்னங்க சாஹிபு, என்ன சொல்றீங்க? பூங்கோதைய மலைக்கள்ளனுக்கு தர சொல்றீங்களா? ஆமா, அவருக்கு என்ன குறைச்சல்? புத்திக்கு புத்தி இருக்கும், பணத்துக்கு பணம் இருக்கும். பணம் கிடைக்குதியா? நாய் வேகிட்ட கூட தான் இந்த காலத்துல பணம் இருக்குது. பணத்துக்காக குளம் கொத்திரம் தெரியாத திருட்டு பயல. அம்மா மாப்பறோம், என்ன வேணாம் சொல்லுங்க. நம்ம தோஸ்த் மலைக்கல்லனுக்கு தீடு சொன்னா நமக்கு படா போகிறோம். அடடே, ஆமா போச்சுக்காரிங்க சாஹிபு. என்ன இருந்தாலும் அந்த மலைக்கல்லன் யாரோ என்னமோ ஆளை பார்த்தது கூட இல்லை, எங்கேயும் மலையில இருக்காரு. அப்படியாப்பட்டவருக்கு நீங்க திடீர்னு பொண்ணை கொடுன்னு கேட்கறது நல்லா இருக்குங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் வாழ், நீங்களே சொல்லுங்க. ஓகே சார். சார் நிம்பல் கரெக்டா சொன்னான். நம்ம மலைக்கல்லன் பெரிய குடும்பத்திலே பிறந்து பெரிய குடும்பத்திலே வளர்ந்தா. எந்த குடும்பத்துல பிறந்தா என்ன சாஹிபு? திருடன் திருடன் தானே. என்னம்மா இப்படி சொல்றான்? திருடனுங்க அடிச்சுக்கிட்டு போன சொத்தை பிடிச்சு கொண்டாந்து அவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்தவன் திருடனா? திருட்டு பசங்க கொல்லலாம்னு கொண்டு போனவங்களை காப்பாத்தினவன் திருடனா? திருடன் தான் உங்களுக்கு இத்தனை உபகாரம் செய்வானா? யா இன்ஸ்பெக்டர் சாப் சும்மா இருக்கான் சொல்லு சாப். ஆமாம்மா, அப்படி பார்க்க போனா மலைக்கல்லாம் ஒரு பெரிய மனுஷனா தான் தெரியுது. திருடன் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ரஹீம் சாப், அவர் யாருன்னு சொல்றேன் நீங்களே தயவு செஞ்சு சொல்லுங்க. அரே கியா சாப், மலைக்கல்ல நம்மளுக்கு தோஸ்த் இருக்கான். 30 வருஷத்துக்கு முந்தி காத்தவராயனுக்கு குரு காத்தேரி தலையூர் கணேசமூரியாருக்கு கொண்டுட்டான். கணேசமூரியாரா? உங்க அக்கா புருஷன்ல? அவருக்கு ஒரு அண்ணன் இருந்தான், கனகசப மூலியார். ஆமா ஆமா. அந்த ஆள் கொஞ்சம் ஆழ்க்கி சேர்த்துக்கிட்டு மலைக்கு போய் அந்த காத்தேரிக்கு கொண்டு பைசல் பண்ணிட்டான். இந்த செவ்வாய்க்கு கிழமை அந்த ஆளும் செத்து போயிட்டார். கனகசப மூலியார் இறந்துட்டாரா? ஆமா சார், அவர்தான் மலைக்கள்ளன். நம்ம தோஸ்த் பேரு மலைக்கள்ளன் இல்லை, குமாரவீரன். குமாரவீரனா? யாருங்க அந்த குமாரவீரன்? அரே சாப், அவருக்கு இதே ஊர். நம்ம கங்கசபை மொழியா தம்பி மகன். என்னது? அரே ஜரா பேரம்மா சொல்றான். 12 வருஷத்துக்கு முன்னாலே நம்ம காட்டிலே ஒரு புலி வந்து கஷ்டம் கொடுத்தான்ல. ஆமா. அப்போ அந்த புலிய வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க இருந்து சின்ன சின்ன பசங்க போனாங்க. அதுல நம்ம குமாரவீரனும் இருந்தான். புலி மலைக்கல்லனை துரத்தினான், பசங்கள்லாம் காபராய் ஓடினான். நம்ம குமாரவீரன் மரம் மேல ஏறி அந்த புலி மேல பேனா கத்தி போட்டான் சார். அது புலி கண்ணில் பட்டான், மலைக்கல்ல பொழைச்சான். குஷியானா? அப்படியா? அந்த குமாரவீரன் அவருக்கு தம்பி மகன் தெரிஞ்சு அங்கே வச்சிட்டான். நம்ம தோஸ்துக்கு அந்த காடு மலை எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிட்டான். அங்கே இருந்து பெரிய ஆளானா? இதெல்லாம் கேட்டா நம்ம குமாரவீரன் போல இருக்கு. ஆமா தம்பி, சந்தேகமே இல்லை, என் மகன் குமாரவீரனே தான் அவன். என்னம்மா குமாரவீரன் திருட நிம்பல் மகன் சொல்றான்? ஆமா சாஹிபு, என் மகனே தான். 15 வயசுல காணாம போயிட்டான். அவனுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எங்கெல்லாம் தேடினோம். ஐயா சாஹிபு நீங்க நல்லா இருக்கணும் சொல்லுங்க, எங்க இருக்கான் என்னை கூட்டிட்டு போங்க ஐயா. தேரம்மா தேரம், நீங்கள் இஷ்டப்பட்டா அவரை இங்க கூட்டிட்டு வரான். ஆமாங்க சாஹிபு, கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. நாங்கெல்லாம் அவனை பார்க்க துடிக்கிறோம்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. யாமா இப்ப சொல்லுங்க, பூங்கோதைய நம்ம மலைக்கல்லனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறாங்க? சந்தோஷமா கொடுக்கறாங்க, அதுக்காக வளர்ந்த பொண்ணு தானே அது. ஆமா, அப்ப நம்ம கட்டாயம் கூட்டிட்டு வரோம். என்ன முதலியார் வாள், கடைசியில நீங்க எல்லாம் ஒண்ணா ஆயிட்டீங்க, நான் தான் வேறேன்னு சொல்லுங்க. எல்லாம் நிம்பல் தயவு தான், எல்லாம் உங்க தயவு தான் சாஹிபு. பார்த்தா சார் போலீஸ் புத்தி, அவர் செய்யறத நம்ம பேர போடுறான். ஆதா நான் வர்றேன் சார். Thank you.
யாரது? யார்? மலைக்கள்ளன். கோபமா பூங்கோதை? உத்தரவில்லாமல் உள்ளே வந்ததற்கு மன்னிக்கவும். இங்க எப்படி வந்தீர்கள்? நல்ல வேளை. ஏன் வந்தீர்கள் என்று கேட்டிருந்தால் அது சங்கடத்திற்கு அறிகுறி. இப்போது நீ எப்படி வந்தீர்கள் என்றுதான் கேட்டிருக்கிறாய். இது சம்மதத்திற்கு அறிகுறி. என்ன பேசுகிறீர்கள்? தமிழ். அது தெரிகிறது. எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன். திருக்குறளை பற்றி. என்ன? ஆமாம், அறம் பொருள் இன்பம் என்னும் திருக்குறளில் இன்பத்தை பற்றி. இப்போது புரிகிறதா பூங்கோதை? நாணம் பெண்கள் ஆடவர் மீது தொடுக்கும் முதல் பானம். ஓஹோ, புரிகிறது புரிகிறது. இவன் என்ன ஊரை கொள்ளையடிக்கும் கல்வனா அல்லது உள்ளங்கவர் கல்வனா என்று யோசிக்கிறான். சரி சரி, பெண்களுக்கு வழக்கமாக நடைபெறும் மனப்போராட்டம் நடைபெறுகிறது. ஒரு பூங்கோதை கேட்கிறாள், கல்யாணமாகாமல் ஒரு ஆடவனைத்தோட சாஸ்திரம் இடம் கொடுக்குமா என்று. இன்னொரு பூங்கோதை சொல்கிறாள், சங்க இலக்கியங்களிலே அதற்கு ஏராள ஆதாரம் இருக்கிறது. மங்கைக்கு மனப்போராட்டம், இந்த மலைக்கள்ளனுக்கோ உயிர் போராட்டமா இருக்கிறது. நான் வருகிறேன். எங்கே? உன் அருகே. அத்தான் பூங்கோதை. என்ன பூங்கோதை? ஏன் நேரான வழி இருக்கும் போது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் ஏன் இந்த குறுக்கு வழியில் வர வேண்டும்? மலரிடம் ஓடி ஒரு வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டா வருகிறது. ஆமாம், தாங்கள் யார் என்று அன்றைக்கே என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா? அன்றைக்கே சொல்லி இருந்தால் இந்த சந்திப்பு இவ்வளவு சுவையா இருக்காது பூங்கோதை. போங்களத்தான், ஒரே குறும்பு. பூங்கோதை. அத்தான், உங்களை ஒன்று கேட்டேன், கோபித்துக் கொள்ளக்கூடாது. என்ன? பாரியாத மலரா அல்லது பார்க்கடல் அமிர்தமா? இல்லை இல்லை, மலையில் தங்கள் வீட்டில் இருக்கிறாளே ஒரு பெண். அந்த அம்மாள் ஒரு விதவை. சமுதாயத்தின் விஷம பிரச்சாரத்தால் தன் உயிரையே மாய்த்துக் கொள்ள விரும்பி மலைச்சாரலில் தற்கொலை செய்து கொள்ள ஓடிய போது என்னால் காப்பாற்றப்பட்ட என் சிற்றன்னை. சிற்றன்னையா? ஆமாம், உன் அத்தையின் தங்கை. பெயர் பார்வதி அம்மாள். பார்வதி அம்மாள், பார்வதி அம்மாள். பூங்கோதை, பூங்கோதை, இன்னும் தூங்காம என்னம்மா பண்ற? பேச்சு குரல் கேட்க, யாரோட பேசிக்கிட்டு இருந்த? என்னமோ பார்வதின்னு சொன்ன, என்னம்மா அது? கனவு கண்ணாத்தே, பார்வதி பரமசிவம் வந்து. ஓஹோ, தூக்கத்துல புலம்பி இருக்க. பார்வதின்னு சொன்ன உடனே எனக்கு எங்கேயோ போயிடுச்சு புத்தி. எவ்வளவு அழகா இருப்பா! அவ மேல இந்த உலகம் பழி சொல்லி எங்க போனாலோ என்ன ஆனாலோ எத்தனையோ வருஷமாச்சு. சரி அத்தை, நீங்க போய் படுங்க, காலையில பேசிக்கலாம். படுக்கிறேன் படுக்கிறேன், என்னமோ சத்தம் கட்டுதுன்னு வந்தேன். அதுக்காக அத்தை நீங்க மேல வரணும். என்னம்மா பண்றது, நீ சின்ன சிரிச்சு கண்ணை இம காக்கிற மாதிரி காக்கணுமே உன்ன. கண்ணும் இமையும் கலந்து விட்டது அத்தை. என்னது, கண்ணும் இமையும் கலந்துடுச்சா? தூக்கம் வந்துட்டதுன்னு சொல்றேன். சரிதான்டாமா, நீ போய் படுத்துக்கோ கண்ணு. கண்ணே, போய் வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். இப்படிக்கு உன் இமை. மாறாய் இன்பம் தானாய் நிலவு போல நீயே ஓடிவாராய். Yeah.
வாங்க. யாரு கியா சுந்தர்? உங்களுடைய அம்மா தும் படா ஷோக்கா இருக்கான். வாங்க போல. அமுக்கு தோடா தண்டா பாணி போனா தொண்ட ரொம்ப கஷ்டம் கொடுக்கறான். கொடுக்கறேன். மாஸ்கரோஜி மாஸ்கரோஜி, உங்களுடையம்மா நம்மள் குடும்பத்துக்கு நம்ம எத்தனை எத்தனை உதவி செஞ்சிருக்கா. ஆமா ஆமா, இன்னும் ரொம்ப ரொம்ப உதவி பண்றான். சரி சரி. அரே என்ன ஆத்மா பயப்படுறது? சாய்பு ஆர்த்தியோட பேச வந்திருக்கான். நம்மள் என்னடா சாய்பு, என்ன அவ்வளவு அவனுக்கு மாலும் சுமாரா மனசுல நம்மள் பேர பிரியா இருக்கிறான். அதை வரத்தி விளையாடுறான். ஆமா, நீ அத்தை மகன் பாரு, அதனால விளையாடு. நீங்களா? எப்படி வேஷம் ஏமாத்திட்டல்ல? என்ன மட்டுமா, இந்த உலகத்தையே ஏமாத்திட்டீங்களே. ஏத்தா மலை கள்ளன் அப்துல் ரஹீம். சரி, இன்னும் ஏதாவது வேஷம் இருக்க? ஓ இருக்க. என்னது? பூங்கோத போங்களை சண்டாளா. ஐயோ, இந்த குடும்பத்துக்கே அவமானம் வந்துருச்சு. அக்கரம் அக்கரம், இது எந்த தெய்வத்துக்கு அடுத்து சிரிக்கிறீங்களா? ஊர் சிரிக்க போவதே சிரிங்க. ஐயா சாஹிபு, உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி நாசம் பண்ணிட்டு நீ நாசமா போகும். உன் தாடியும் மூஞ்சியும், ஐயோ இந்த அக்கிரமத்தை கேட்க ஆளா இல்லையா? ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, இந்த அநியாயத்தை கேட்டியா? என்னத்த சொல்றது, வெளியே சொன்னா வெக்க கேடு. நம்ம இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்வும் பொழத்த பொழப்பு எல்லாத்திலையும் ஒண்ணு வந்துடுச்ச. என்ன அது விஷயத்தை சொல்லாம சத்தம் போட்டா பாரு, இந்த கன்றாவிய இது எங்க நடக்கும்? பூங்கோதையா, அப்பா அப்பா மானம் கட்டவள, என்ன அப்பான்னு வேற கூப்பிடுறியா? உன்னை நல்லபடி வளர்த்ததுக்கு என்ன நாகப்படிங்கிற சாகர நிலைமை கொண்டாந்துட்டிய. வாய்ப்படி அப்பா. அரே ரே ரே ரே, கியாசா படா கோபம் ஆகிறான். நம்மள் மேல நம்மள் பொண்ணு ஆசைப்பட்டான், நம்ம சரி சொல்லிட்டான். வாய முடிய பேச வந்துட்டேன். உன்னை ஒரு பெரிய மனுஷன் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுட்டேன், இப்ப என் தலையிலே கள்ள போட்டு. ஐயா சாஹிபு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன சார், என்னது கலாட்டா? பாருங்க சார் இந்த அநியாயத்தை. என்ன ரஹீம் சார், என்ன அது? என்னால நம்பவே முடியலையே. அரே ரே ரே ரே, குச்சுமே சார், இவங்க குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு அளவு நல்லது செஞ்சிருக்காங்க, அதுக்கு பதிலுக்கு இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ பொண்ணே நம்ம மேல இஷ்டம் மட்டும் வந்துட்டான், அதுக்கு நான் என்ன செய்வேன் சார்? அப்படியா? என்ன சார் இது ஆச்சரியமா இருக்கு. ஐயா, அந்த பொண்ணுக்கு தான் ஏதோ புத்தி தடுமாறி போயிடுச்சு போல இருக்குது. சாஹிபு, இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணு உயிரையும் என் உயிரையும் எத்தனையோ தரம் காப்பாத்துறீங்க, இப்ப தயவு செய்து என் மானத்தையும் நீங்க தான் காப்பாத்தணும். அக்கா பார்வதியா? பார்வதியா, பார்வதி உன்ன மறுபடியும் தாக்க போறனான்னு இருந்தேம்மா. எல்லாம் பகவான் செய்யல அக்கா. ஆமா, குமாரதிருந்தங்க உன் கூட வர்றான்னு சொன்னாங்களே. தம்பி அப்பவே வந்துருச்சே, இங்க வரலையாம்மா? சிரிக்கிறியா? சரி, நல்லா சரி. நம்ம குழப்பே சிரிச்சுத்தானே போயிருக்கு. குமாரவீரனுக்கு சிநேகிதன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை தேடி வச்சா இந்த பாலா போன சாய்பு. சாய்பா? ஆ சாய்பா. ஏய்யா சாய்பு, நீ எப்படி என் பக்கத்துல வரலாம்? உன் தாடியும் நீ நம்ம குமாரவீரன்கா. குமாரவீரனா? என் மகனா? அம்மா அம்மா, எத்தனை வருஷமா சூடா உன்னை பார்த்து. அம்மா, இத்தனை வருஷமா எங்க கண்ணெதிரே இருந்து கூட உன்னை இன்னார்னு தெரிஞ்சுக்காம போனமே. அம்மா, ஒரு வார்த்தை கூட அம்மான்னு சொல்லாம எப்படிடா இருந்தேன்? அம்மா. தம்பி அத்தியா, நம்ம பிள்ளையா இருந்ததுனால தானே நமக்கு இத்தனை ஒத்தாசி எல்லாம் பண்ணிருக்கு. சார், நமக்கெல்லாம் கிஞ்சி கொடுத்த மலைக்கண்ணு இவர் தானா சார்? அட ஆமா ஐயா, இன்னுமா தெரியல. அட போ, இவருன்னு தெரிஞ்சிருந்தா என்னைக்கே புடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால் நிறுத்திருப்பேன். ஏட்டையா, கரெக்டா சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்.
திருடி, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதானா நீயும் எங்ககிட்டயே நாடகம் ஆடி இருக்க? போங்க அப்ப, எனக்கு எப்படி தெரியும் உங்க மகன்னு? அத்தானுக்கு மாத்திரம் தெரியுமோ? யாருக்கு யாரும் இல்ல, குமார வீர என்னுடைய மருமக. அது மட்டும் இல்லைங்க, சாயபையா நம்ம வீட்டு மாப்பிள்ளையா. என்ன ரஹீம் சாப் யாயின் சொல்றது? அப்போ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு எப்பங்க? அடச்ச என்னையாது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு நினைப்பு தானா? ஆமாங்க.